ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புதயுக்மருக்மம் வியாமோஹதஸ்பதி தராணி கிருணாய மேலே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்யுதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கை யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் பரத்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திகார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிகினாரென்றும் தென்குருகூரென்றும் மருவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதிசெய்தானடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே கழிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைகிறேன் என்று சடகோவன் பாதங்கள் யாவுடையபற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாலம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீராறு சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை மதுரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பாள் வளர்த்த இடத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திர வம்சேதிராடப்தேந்து தற்பேரித ஸ்ரீமத்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதவோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்கிய பாஷ்யகாரம் சதாரி நாமானமகம் பிரபத்யே கிளருளி இளமை என்பதாக ஆரம்பித்து இரண்டாவது பத்திலே பத்தாம் திருவாய்மொழி. இது திருவாளிரின் சோலை மலை பாசுரம். பத்து பாசுரங்கள், பதினொன்றாவது பலஸ்ருதி. இதில் திருமாலிரின் சோலை மலையை அனுபவிக்கிறார். திருமாலிரின் சோலை மலையை எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றது காட்டும் திருமாலிரின் சோலை மலையை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்கும். ஏன்னா திருமாலிரின் சோலை மலையை பற்றி தான் பாசுரங்கள் இருக்கு. மலையே பரம பிராப்தியம் அப்படின்னு அனுபவிக்கிறாராம். திருமாலிரின் சோலை மலைக்கு அழகர் கோயில் என்று ஒரு திருநாமம். திரு மால் இருஞ்சோலை, மால் மா அப்படின்னா பெரிய என்று அர்த்தம், உன்னதமான என்று அர்த்தம். இரு அப்படின்னா இரும் அப்படின்னா அதுவும் பெருசுன்னு தான் அர்த்தம். அதனால என்ன கேட்டா திருமாலிரின் சோலை மலைங்கிறதுக்கு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் உன்னத விபுல மனசாலி அப்படிங்கிற உன்னதமான, அதாவது உயர்ந்ததான பரந்ததான காடுகளோடு, சோலைனா காடு, உயர்ந்ததான பரந்ததான காடுகளோடு கூடியிருக்கும் இடம்தான் அந்த திருமாலிரின் சோலை மலை அப்படிங்கிற மலை. அந்த மலையை மருவி அந்த மலை பக்கத்திலே எம்பெருமான் மலையை சார்ந்து எம்பெருமான் அழகர் இருக்கார். அதனால அழகர் கோயில், கள்ளழகர் என்று பெருமானுடைய திருநாமம், சுந்தர சோளுடையான் என்று ஆழ்வார் ஆண்டாள் மங்களாசாசனம், சுந்தரபாகு என்பதாக சொல்வார்கள். திருமாலிரின் சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் ஆழ்வார் பின்னாடி ஒரு இடத்துல சாதிக்கிற திருமாலிரின் சோலை மலை சொல்லச்சே நம்ம மனசுல வந்து திருமால் வந்து மனசுக்குள்ள வந்து உட்காந்துவான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திருநாமம்
அந்த திவ்ய தேசத்துக்கே இருக்கு. உன்னதமான விபுலமான அப்படின்னு சொன்னபடினால அந்த சோலையில் அந்த மலை இருக்கு, அழகர் மலை, பெரிய மலை இருக்கு. மலையில ஏறி போகலாம், போங்க. கீழே பெருமாள் சேவிக்கணும், மேல போனா மேல நூபுர கங்கா அப்படின்னு நதி இருக்கு, அழகர் அந்த மலை அந்த நதிக்கு எழுறது உண்டு. அப்போ மலையில ஏறி நூபுர கங்காவுக்கு போயிட்டு வர வழக்கமும் உண்டு. ஆக உன்னதமா உயர்ந்ததா இருக்கு, அதே சமயம் காடாவும் இருக்கு, பரந்தாவும் இருக்கு அப்படின்னு திருமாலின் சோலை மலையின் பெயர். ஆழ்வார் எதுக்காக இப்ப திடீர்னு திருமாலின் சோலை மலையை ஸ்தோத்திரம் பண்ற? முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் சங்கதி என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எம்மா வீட்டு திருமம் சிற்பம்னு ஆரம்பிச்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே பரம பிராப்தியம். அந்த கைங்கரியமும் எம்பெருமானுக்காக பண்ண வேண்டியதுதான் நமக்கு பரம உத்தேசம். அது நமக்காக, அதில் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் எம்பெருமான் தனக்கேயாக எனை கொள்ளு மீதே, எனக்கே கண்ணனை, யான் கொள் சிறப்பே அப்படின்னு அருள் செய்தார். எம்பெருமான் தனக்காக நம்மை ஆட்படுத்தி இருக்கான். அப்போ எப்படி ஆனால் சந்தனம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யுமோ, புஷ்பம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யுமோ, அதுபோல சேத்தனர்களான நாமும் ஒரு பலனையும் எதிர்பாராமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். சந்தனம் பலனை எதிர்பாராதே, புஷ்பம் பலனை எதிர்பாராதே, அதுபோல நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கைங்கரியத்திலே பரம புருஷார்த்தம் என்ன அப்படிங்கறதை நிர்ணயம் பண்ணக்கூடிய எம்மா வீட்டு திரமம் சிற்பம் என்கிற திருவாய்மொழியை முன்னே பார்த்தோம். அதிலே என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வாராய் என்று பிரார்த்தித்தார். வாராய் உன் திருப்பாத மலரடிக்கு பேராதே யான் வந்து அறியும்படி தாராதாய் என்கிற பாத்திரத்திலே நீ வந்து என்னுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வந்தருள வேணும் என்பதெல்லாம் அவர் பிரார்த்தித்தார். அதில் கடைசி பாத்திரத்திலே சொல்லும் போது விடலில் சக்கரத்தன்னலை நேவல் விடலில் வன்குருகூர் சடகோபன் அப்படின்னு, விடலில் சக்கரத்தன்னல் அப்படின்னா விடாதவனான எம்பெருமான் என்ன அர்த்தம். ஆழ்வார் இப்படி பிரார்த்திக்க, நீ என்னுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க எம்பெருமான் உடனே வந்தருளும் என்றானாம். அதான் விடலில் பக்தர்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவன், விடாமல் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறவன். அந்த கைங்கரியத்தை தான் ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கான். எந்த இடத்துல வந்திருக்கான்னா, அது சொல்ற அந்த விடலில் சக்கரத்தன்னி பாட்டுல பிள்ளான் சாதிக்கும் போது இப்படி ஆழ்வார் அபேட்சிக்க, அபேட்சித்தபடியிலே திருமலையிலே புகுந்தருளி ஆழ்வாரோடே திருவாழி ஆழ்வாரோடு சம்சேகித்தால் போலே ஒரு காலம் பிரியாதபடி சம்சேகித்தேன். நம்ம ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணணும் என்ன அபேட்சித்தார் இல்லையா, நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. உடனே இவருடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் என்கிற ஒரே காரணத்துக்காக திருமாலின் சோழமலையிலே எம்பெருமான் வந்தானாம். அதைத்தான் திருமலை என்று சொல்வார். திருமாலின் சோழமலைக்கு திருமலை என்று திருநாமம். அப்புறம் நம்ம திருமலைன்னா திருவேங்கட மலை, இது ரெண்டுத்துக்கும் திருமலையும் திருவாங்க. இந்த தெற்கு திருமலை அப்படின்னு சில பேர் இதை சொல்லுவா, இருந்தா கூட திருமலைன்னு சொல்லி ரெண்டையும் ஒரு சேர அனுபவிப்பது வழக்கம். ஆழ்வாரே திருமலைன்னு சொல்லிருக்கார். இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வந்து இந்த ரெண்டு மலையும் ஒரே மலையாக வச்சு ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்கார். பிருஷகிரி அப்படின்னு ரெண்டுத்துக்கும் திருநாமம், தயாசதத்துல ஸ்லோகமும் அதே திருமாலிருஞ்சோலை மலைக்கும் உபயோகப்படுத்திருக்கார். இந்த ரெண்டு மலையும் ஒரே மாதிரி பாவிச்சிருக்கார் அப்படிங்கறது அதுல இருந்து தெரியுது. அப்படி அந்த திருமலையிலே, அதாவது திருமாலின் ஜோலை மலையிலே இவருடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் எழுந்தொழி ஆழ்வாரோடே பிரியாமல், ஆழ்வாரை விடாமல் சேர்ந்து இருக்கிறாராம். அதனால அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்காக இப்போ ஆரம்பம். ஆனால் இதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிற சாக்ஷா சுவாமி ஒரு கேள்வி கேட்கிற, வாராய் வாராய் என்று அலற்றின ஆழ்வார் அவன் வந்து நின்றால் அபேட்சித்த கைங்கரியம் பண்ண பிராப்தமாயிருக்க அவனை விட்டு வனகிரி வர்ணனம் பண்ண பிரவர்த்திக்கே அசங்கதமன்றோ என்ன அவதரித்துக்கிறாரு. வாராய் வாராய்னு ஆழ்வார் பிரார்த்திக்க உடனே எம்பெருமான் வந்துட்ட, திருமாலிருஞ்சோலை மலையிலே நான் இருக்கேன்னு காண்பிச்சு கொடுத்தார். உடனே ஆழ்வார் என்ன பண்ணணும் அப்படின்னா, கைங்கரியம் பண்ணணும் தானே சொல்லிட்டு இருந்தா, இப்ப கைங்கரியம் பண்ணணும், இப்ப கைங்கரியம் பண்ண வேண்டியதுதானே. ஆனா இப்ப அதை விட்டுட்டு அந்த திருமலையை வர்ணிக்கிற, திருமலை எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த திருமலையை வர்ணிக்கிற. திருமாலின் சோலை மலையில பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம்னா அதை விட்டுட்டு அவர் இருக்கிற ஊர், அவர் இருக்கிற மலை, அதை போய் வர்ணிக்கிறாரு. இது எந்த விதத்திலே பொருத்தமாகும், எந்த விதத்திலே இது சேரும் அப்படின்னு கேட்டா,
அதுக்கு பிள்ளான் அழகா பதில் சொல்ற. ஏதாவது சந்தேகம் வரும், இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதா பிள்ளான் வச்சிருக்க. பிள்ளான் சொல்ற, அப்படி எம்பெருமான் வந்து கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தான், வந்த இடம் எதுவோ அந்த இடத்தையும் முதல்ல கொண்டாடுவோம். ஏன்னா திருமலையில் தானே அவன் வந்திருக்கான். நமக்காக எம்பெருமான் வந்து நம்மோடு கலந்தருளுவதற்காக, நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் வந்தருள்ன இடம் எதுவோ அந்த இடத்தை கொண்டாடுவதுதான் நமக்கு உச்சிதம் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சாராம். எப்பவுமே கைங்கரியம் பண்ணும் போது அந்த கை, ஒரு உதாரணம் பார்க்கலாம். எம்பெருமானுடைய திருமேல், எம்பெருமானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். கைங்கரியம் பண்ணணும்னா எம்பெருமான் ஒரு திருமேனியை எடுத்துட்டு வரும்போது அந்த திருமேனிக்கு நாம் கைங்கரியம் பண்றோம். சத்திரம், சாமரம், இன்னும் பல கைங்கரியங்கள், சந்தனாதிகள், தூபம், தீபம் எல்லாம் வச்சு கைங்கரியங்கள் எல்லாம் பண்றோம். ஆக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அந்த திருமேனிக்கு தான் கைங்கரியம் பண்றோம் இல்லையா. அதே போல எம்பெருமானுக்கு திருமேனி எப்படியோ அதே போலதான் எம்பெருமானுடைய வாசஸ்தானமும். ஏன்னா திருமலையும் நமக்கு அத்தனை பிரியம். அந்த திருமலையில பெருமாள் வர்றதா நம்மளால கைங்கரியம் பண்ண முடிஞ்சது. எப்படி ஆனால் பெருமானுக்கு ஒரு திருமேனி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம அவனுக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? ஒன்னும் கைங்கரியம் பண்ண முடியாது. அதே போல அந்த பெருமாள் இந்த இடத்துல அவர் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருமாலிஞ்சோலை மலைன்னு ஒரு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம எப்படி அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்? கைங்கரியமே பண்ண முடியாது. அதனால எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது எம்பெருமானுடைய திருமேனி எப்படி ஆகிறதோ அதே போல எம்பெருமானுடைய திருமலையும் நமக்கு பரம பிராபியமாக ஆகிறது. அதனால எம்பெருமானை கொண்டாடுறது இருக்கட்டும், முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியை கொண்டாடுவோம். முதல்ல எம்பெருமானுடைய திருமலையை திருமேனியை கொண்டாடுவது போல எம்பெருமானுடைய திருமலையை கொண்டாடுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அதாவது சொல்ற, இதுவே பரம பிராபியம், இது பரம பிராபியம். கைங்கரியம் பண்றதுக்கான இடம் இதுவோ, இப்போ சீவை கொண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சீவை குண்டம் போனாதான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அப்ப சீவை குண்டம் நமக்கு பரம பிராபியம், ஏன்னா எம்பெருமான் இருக்கிற இடம், அது போனாதான கைங்கரியம் பண்றோம். அதே மாதிரி இந்த திருமாலிரு சோலை மலைங்கிறது பரம பிராபியம். எம்பெருமான் நின்ற இடமாகையானது திருமலையானது தமக்கு சிறகான காங்கிரு பகவத் கைங்கரிய லாபஸ்தலம் ஆகையாலும் அவருடைய சிறக் வஸ்திர ஆபரணங்கள் போலே திருமலையும் ததியத்துவ வேகேன நமக்கு நிரதிஜய பிரியமாய் கொண்டு பிராப்திய அந்தர்கதமாகியாலும் எம்மா வீட்டில் அபேட்சித்த கைங்கரியங்களில் உகந்தருளில் நிலத்துக்கு செய்யும் கிஞ்சிக்காரமான கைங்கரியமானது. எம்மா வீட்டில் கைங்கரியங்கள்ல நிறைய பலனும் சொல்றார் எம்பெருமானுக்காக. அது எம்பெருமானுக்காக கைங்கரியம்னா எம்பெருமானுடைய திருமேனிக்கான கைங்கரியம், எம்பெருமானுடைய வாசஸ்தலத்துக்கான கைங்கரியம். அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு கைங்கரியம் வரணும் அப்படிங்கிறார். ஏன்னா அதுவும் பிராப்திய அந்தர்கதம். பிராப்திய அந்தர்கதம்னா எப்படியானால் சீவை குண்ட லோகத்துல இருக்கிற பெருமான் நமக்கு பிராப்தியமோ அந்த மாதிரி திருமாலிஞ்சோலமலையில இருக்கிற பெருமான் தான் நமக்கு கைங்கரியத்துக்கு உத்தேசியம். அப்ப வெறும் பெருமான் இல்ல, திருமாலிஞ்சோலமலையில இருக்கிற பெருமானுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். அப்போ திருமாலிஞ்சோலமலையும் நமக்கு கைங்கரியத்துக்கு உத்தேசியம். அப்ப அந்த கோயிலுக்கும் இந்த போய் நான் கைங்கரியங்கள் பண்ணணும். அந்த பெருமாள் பிராப்தியமான மாதிரி அந்த ஊர் பிராப்தியம், அந்த மலை பிராப்தியம். அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி அந்த மலைக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த ஊருக்கு கைங்கரியம் பண்ணணும். மலைக்கு கைங்கரியம் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, என் கோயில் சீத்து என்றும் கடைத்தலை சீக்க பெற்றாள் என்றும் தாமே பேசுகிறபடியே அப்படிங்கிறார் சாக்ஷா சுவாமி. ஆழ்வார் சொல்ற ஒரு இடத்துல, பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து அப்படின்னு திருப்புளிங்குடி பெருமானை பாடும்போது சொல்லுகிறார். எம்பெருமானே திருப்புளிங்குடி கிடந்தானே பண்டை நாளாலே, அனாதி காலமாக, அதாவது மிக முன்பான காலத்திலிருந்தே நான் உன்னுடைய திருவருளும் நின் பங்கையத்தாளான பிராட்டியினுடைய திருவருளும் கொண்டு நின் கோயிலுக்கு வந்திருக்கேன். நீ இருக்கிற இடத்துக்கு, அதாவது பிராட்டியினுடைய அழகா அங்க பிள்ளை நேக்கான ஒண்ணு பண்றது, பிராட்டியினுடைய பரிகிரகமான முறையாலே நின் திருவருளுக்கு பாத்திரமானவன், நான் பிராட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிறபடினாலே உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானேன். அப்ப நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து உன் கோயில்ல வந்தபடி பண்றோங்க. உன் கோயிலுக்கு நின் கோயில் சீத்து, சீத்தினா கோயிலை சுத்தமாக்கி என்ன அர்த்தம், அதாவது கோயிலை நன்றாக பெருக்கி குப்பைகளை கரைந்து கோயிலே ஜலம் தெளித்து கோயிலே கோலம் போட்டு கோயிலே விளக்கேத்தி இப்படி கோயில்ல செய்யற கைங்கரியம் இருக்கட்டும், பெருமாளுக்கு செய்யற கைங்கரியம் இருக்கட்டும். பெரிய பிராகாரம் இருக்கு கோயில்ல, திருவனந்தபுரத்துல வெளியில பெரிய பிராகாரம் இருக்கு, ஸ்ரீரங்கத்துல பெரிய பிராகாரம் இருக்கு. உள்ள போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாதான் கைங்கரியமானா, வெளியில இருக்கிற பிராகாரத்துல சுத்தமா வச்சுக்கணும், பிராகாரத்துல விளக்கேத்தணும், அதனால பிராகாரத்துல கோலம் போடணும்,
அதெல்லாம் கூட கோயிலுக்கு செய்யற கைங்கரியம் இருக்கோம், அதுவும் நமக்கு பரம பிராப்தியம், அதுவும் பெருமாளுக்கு செய்யற கைங்கரியம் போலதான் அதுவும். ஏன்னா அந்த கோயிலோடு கூட இருக்க பெருமாள் தான் நமக்கு பரம பிராப்தியம். அதனால பண்டை நாளாலே என் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து, உன் கோயிலை நான் பெருக்கி தெளிச்சு சுத்தமாக்குறேன் அப்படின்னா உன் அனுகிரகம் திராட்டி திருவுக்கு அனுகிரகம் அப்படின்னார். அதே மாதிரி திருவனந்தபுரம் பாசுரத்திலேயே ஆழ்வார் சொல்லும் போது கடைத்தலை சீக்க பெற்றால் கடிதனை களையலாமே அப்படின்னு அழகாக சொல்ற. திருவனந்தபுரத்திலே வந்து அந்த திருவனந்தபுரம் கோயில் வாசலிலே சீக்க பெற்றால் அதை சுத்தமாக்க பெற்றால் துடப்பம் எடுத்து அழகாக பெருக்கி சுத்தமாக்கினால் கடுவினை களையலாமே, நம்முடைய பாபங்களை எல்லாம் களையலாம். நம்ம ஆத்துல நாம ஒரு துடப்பத்தை எடுத்துட்டு ஆத்துல நல்லா பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க, எதை களையலாம் அப்படின்னா குப்பைகளை களையலாம். ஆனால் கோயில்ல போய் பத்மநாபன் சன்னதியில முன்னாடி நின்று நாம் பெருமாளை குப்பைகளை களையதாக நம்ம பிரிக்கணும்னா குப்பைகளையும் களையலாம், நம் மனசுல இருக்கிற குப்பைகளையும் களையலாம், வெளியில இருக்கிற குப்பைகளையும் களையலாம், மனசுல இருக்கிற குப்பைகள் பாபங்கள் இந்த பாபங்களையும் நாம் களையலாம் அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்ற. கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே அப்படின்னு திருவனந்தபுரம் பாசுரத்துல. அதனால அங்கங்க ஆழ்வாரே பேசியிருக்கார் கோயிலுக்கு செய்யற கைங்கரியம், கோயிலை கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கோயில் ஆழ்வார் என்று அருளி செய்வார்கள். அவர் ஒருத்தர், அவர் கோயில் ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தர். ஆத்திர பெருமாள் ஏழு இருக்கிற ஒரு பெட்டியா கூட இருக்கும், சின்ன பெட்டியா இருக்கும் ஏதாவது, அது கூட கோயில் ஆழ்வார் என்று சொல்ற வழக்கம். திருமலையில பெரிய கோயிலுக்கு கோயில் ஆழ்வார்னு பெயர், திருவேங்கடமலையில கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு ஒரு விசேஷ தினம் உண்டு. அங்க அன்னைக்கு சேவையெல்லாம் கிடையாது, ஜனங்கள்லாம் சேவார்த்தை எழுதி சேவை கொடுக்க மாட்டாங்க, முன்னாடியே பேப்பர்ல போட்டுவான் இத்தனாம் தேதி சேவை கிடையாது அப்படின்னு. அன்னைக்கு என்ன காரியம்னா கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னா அந்த கோயில் இருக்க திருமலை கோயில், அந்த கோயில் மொத்தத்தையும் சுத்தமாக்கி நல்லா ஜனங்கள்லாம் கொண்டு நல்லாக அலம்பி நல்லா பச்சை கற்பூரங்கள்லாம் போட்டு ஒரு புழு பூச்சி எல்லாம் எதுவும் வராதபடி பண்ணி உள்ளுக்குள்ளே பெருமாள் மூலஸ்தானத்துல நிறைய பச்சை கற்பூரங்கள்லாம் போட்டு உள்ள எந்த கரப்பாம்பூச்சியோ அது இதெல்லாம் விடாதபடி பண்ணி கோயிலை பரம சுத்தமாக ஆக்குறது, அதுதான் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்ற. அன்னைக்கு அந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் பண்றதுக்கான ஊழியர்கள் கழிவு கைங்கறி வீரர்கள் அவர்கள் மட்டும்தான் உள்ளதை கொண்டுவார், சேவார்த்திகளால் சேவிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஆனப்புறம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்குள்ளே நல்ல வாசல் இருக்கும், கமகமகமான பச்சைகள் பூரம் வாசல் இருக்கும். அந்த மாதிரி கோயிலே கோயில் ஆழ்வார், அந்த கோயில் ஆழ்வாருக்கு பயனுள்ள கைங்கரியம் நம்ம பெருமாள் பண்ற கைங்கரியத்துக்கு சமானம். அந்த கோயில் ஆழ்வார் தான் பரம பிராப்தியம், நமக்கு அடைய வேண்டிய இடம் அவர் தான். அதனால அந்த மலையை கொண்டாடுறாராம். அதனால இந்த பத்து பாட்டுல மலையை கொண்டாடுறதாக, திருமாலிருஞ்சோலை மலையை கொண்டாடுறதாக இருக்கு. இப்போ இப்படி தம்மோடு கலந்தருளின எம்பெருமான் நின்றருளின திருமலையை அனுபவிக்கிறார் அப்படின்னு ஆரம்பம். யாரோட கலந்தருள எம்பெருமான் இருக்கிற திருமலையை அனுபவிக்கிறார், யாதன்றிலே நின்றருளுகையாலே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய எந்த கல்யாண குணத்தை சொல்லுகிறார் சுவாமி தேசியன் அழகா சொல்ற, சுபக சவித ஸ்தானஹா, சுபகமான சுபகன மங்களமான, அதாவது நாம் நாம் கைங்கரியம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த இடமாக மங்களகரமான இடமான, சவிதனா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தானஹா ஒரு இருப்பிடம், ஒரு திவ்ய தேசம். எம்பெருமான் சீதைகண்ட லோகத்துல மட்டும்தான் இருக்கான், இங்கே மோட்சத்துக்கு போய் அங்க போய் கைங்கரியம் பண்ணாதான் உண்டு, இங்க ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் நமக்கு என்ன ரசம் இருக்கும், ஏற்கனவே சம்சாரத்துல ஒண்ணும் கிடையாது, ஏதோ அங்கங்க கோயில் இருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி கோயில்லாம் இல்ல, எம்பெருமான் ஒண்ணு சீதைகுண்டத்துல இருப்பான் இல்ல கஷீராஜியில இருப்பான் அவ்வளவுதான், வேற பூலோகத்தெல்லாம் வரமாட்டான். இந்திராதி தேவர்கள்லாம் பூலோகத்துல கோயில் கொண்டு எழுந்துள்ள இருக்காடா, அதெல்லாம் கிடையாது. அதனால அவர்களே இல்லாத போது எம்பெருமான் எதுக்கு வரணும், அதனால எம்பெருமான் எங்கேயும் வரமாட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப நாம எம்பெருமானை அனுபவிக்க முடியாது, எம்பெருமானுக்கு சரியான கைங்கரியம் செய்ய முடியாது போயிடும். ஆனால் நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சவித அப்படின்னா நம் பக்கத்துல நாம இருக்கிற இடத்துல, நீங்க சீவிகுண்ட லோகம் போய் வந்து கைங்கரியம் பண்றது பின்னாடி இருக்கட்டும், இப்போ எனக்கு இந்த கைங்கரியம் பண்ணால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் சவிதனா நம்ம பக்கத்துல வந்து காணாம், எங்க எல்லா பக்கத்திலும் இருக்கான், தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர் பெண்ணும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி கடத்தானாய் முதலானாயே அப்படின்னு கடியை நருளி செய்கிறார்
தென்னானாய் வளவானாங்கிற தெற்கு பக்கம் பார்த்தாலும் இருக்கே, வடக்கு பக்கம் பார்த்தாலும் இருக்கே, மேற்கு பக்கம் பார்த்தாலும் இருக்கே, எங்க பார்த்தாலும் திவ்யதேச மயமா இருக்கு, எங்க பார்த்தாலும் எம்பெருமான் கோயிலா இருக்கு, எங்கதான் குறைவு, எந்த ஊருக்கு போனாலும் பெருமானுக்கு நிரந்தரமான கைங்கரியம் பண்ணின் இருக்கலாம், யாத்திரையா போய் கைங்கரியம் பண்ணின் இருக்கலாம் அப்படின்னு திருவங்கி ஆழ்வாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஊர் ஊரா போய் கைங்கரியம் பண்ணணும்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்க போய் பெருமாள் வச்சுட்டு பாட்டு பாடல அழகா போனா ரொம்ப இஷ்டம். அதனால அவர் எம்பெருமானுடைய அந்த வைபவத்தை ஈடுபடுறார், நீ எல்லா பக்கத்திலயும் நீ இருந்து இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பத்து பாட்டுல ஆழ்வார் இதுல ஈடுபடுறாருன்னா சுபக சவித ஸ்தானம், எம்பெருமான் ரொம்ப மங்களமான நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திவ்ய ஸ்தானத்தை உடையவன், ஒரு திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருப்பவன், நமக்காக வந்து எழுந்தருளி இருப்பவன். அதாவது கைங்கரியத்தை பத்தி சொல்லும்போது இந்த கைங்கரியத்தை ஏற்கும்படியாக நம்மோடு கலந்தொருளி நம்முடைய ஊரிலே வந்து இருக்கக்கூடியவன். கர்ம பூமி இது, நம்மனா கர்ம பயனாக இங்க வந்தோம், பூமியில வந்து பிறந்தோம், கர்மத்தை அனுபவிப்பதற்காக கர்மத்தை செய்வதற்காக இங்க வந்திருக்கோம். ஆனால் எம்பெருமான் நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த கர்ம பூமியில மற்றவர்கள்லாம் வரமாட்டான், கர்மம் பண்ணாதான் இந்த கர்ம பூமியில வரணும், கர்மம் பண்ணாதான் இருக்க வரணும். தேவர்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, பூலோகத்துக்கு போறளவு நாங்க ஒண்ணும் மோசமான கர்மம் பண்ணல அப்படிங்கிறா, அங்க தேவலோகத்துல இருக்கோம், பூலோகம் போறளவு நாங்க கெட்டு போகல அப்படிங்கிறாலாம் தேவர்கள்லாம். அந்த மாதிரி தேவர்கள்லாம் சுத்தமாக மதிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அதுல எம்பெருமான் அபகத பாப்பான் அப்படின்னு இருக்கக்கூடியவன், அகர்ம வசியனாக இருக்கக்கூடியவன், கர்மங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணுவானே தவிர அவன் கர்மத்துக்கு வசப்படாதவன், அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் சுபக சவித ஸ்தானனாக, அதாவது நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. இது சுபகன்னு சொல்ற மங்களமான என்ன அர்த்தம், போக்கியதைக்கு உபயுக்தமாக என்ன மங்களம் அப்படின்னா, எம்பெருமானை நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, எம்பெருமான் பரம போக்கியனா இருக்கானோ இல்லையோ, அது இந்த திருமணையில தான் தெரியுது. எம்பெருமான் பரம போக்கியங்கிறது ஒரு திவ்ய தேசத்துல போனாதானே தெரியுது, ஒரு கைங்கரியம் பண்ணி பார்த்தாதானே அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணதான் அவனுடைய போக்கியத்துவங்கிறது புரியும். நம்ம இதெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ணாமல் வெறுமை இருந்துட்டு இருந்தா கூட புரியாது, வெறும் வேதாந்த சாஸ்திரம் படிச்சாலே இது புரிஞ்சிருங்கிறது கிடையாது. இது கோயிலுக்கு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போகாத போது புரியும், ஐயோ இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியலையேன்னு தோணும். அது மாதிரி எந்த கைங்கரியம் பண்றவாலும் அதுல அத்தனை ஊற்றத்தோடு கைங்கரியம் பண்றவர்கள், வேதபாராயணக்காரர்கள், அர்ச்சகர்கள், அது இன்னும் பல கைங்கரியங்கள், சத்திர சாமராஜி கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் அந்தந்த திவ்ய தேசங்கள்லேயே கைங்கரியம் பண்றவர்களை எல்லாம் பார்த்திருக்கேன் அடியேன். அவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஊற்றத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் ஏல பண்றவர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்க, அவர்கள் இப்படி ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியூர்ல வேலை கிடைச்சு போனா கூட அந்த நம்பெருமாள் உற்சவம் பிரம்மோற்சவம் அப்படின்னா போறோம், உடனே எல்லாரும் வந்துருவான், லீவு போட்டு எல்லாரும் வந்து அந்த கைங்கரியத்தை நான் விடக்கூடாது, இது பரமபோக்கியம், நமக்கு பரம பாக்கியம் அப்படிங்கிறான். இதே போல ஸ்ரீரங்கத்திலே, காஞ்சிபுரத்திலே, இன்னும் பல விதேசங்களிலே அந்த கைங்கரியத்திலே ஊறி இருக்கிறவர்கள் பல பேர் இருக்கா, அவர்கள் எல்லாரும் அதையே பரம புருஷார்த்தமாக, பரம புருஷார்த்த மாத்திரம் இல்ல பரம போக்கியமாக நினைச்சிட்டு தானே அவ வந்திருக்கா. அதனால அப்படி போக்கியமாக நமக்கு எம்பெருமான் ஆறா, போக்கியமாக நமக்கு எம்பெருமானுடைய கைங்கரியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த திவ்ய தேசம் தான் காரணம். நம்ம இருக்கிற இடம் அந்த இடத்துல பெருமான் வந்திருக்கானே அதுதான் காரணம். நாம் இருக்கக்கூடிய ஊரை ஒரு திவ்ய தேசமாக ஆக்கியிருக்கான் பெருமான், அவன் வந்திருக்கிறபடினாலே அது ஒரு திவ்ய தேசமாக ஆயிருக்கு, சீவை குண்டத்துக்கு சமமாக இது ஆகிருக்கு. ஸ்ரீரங்கம்ங்கிறது பூலோக வைகுண்டம் அப்படிங்கிறார், ஏன்னா வைகுண்டத்துக்கு சமமான கைங்கரிய அனுபவம் அங்க கிடைக்கிறதாம் அப்படிங்கிறார். காவேரி கிரதாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் அப்படின்னு புராணம் எடுத்து சொல்றது. அப்படி எல்லாமே பூலோகத்துல ஒரு வைகுண்டம், ஒவ்வொரு திவ்ய தேசமுமே கைங்கரியத்துக்கு உபயுக்தமா இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இங்க ஒரு வைகுண்டம், வைகுண்டமாகும் தம்மூரெல்லாம் அப்படிங்கிறார் ஆழ்வாரே. அவ இருக்கிற ஊரெல்லாம் வைகுண்டமாகும் அப்படின்னு ஆழ்வாரே பின்னாடி ஒரு இடத்துல சொல்ற. அப்படி பரம பிராப்தியமாக எம்பெருமானை விட பரம பிராப்தியமாக திருவனந்த ஊர் இருக்கு, திருவனந்தபுரத்திலையும் ஆழ்வார் அதான் சொல்ற. திருவனந்தபுரம் பாசுரத்தை சொல்லும் போது அனந்தபுர நகர் புகுமின் இன்றே அப்படிங்கிறார், திருவனந்தபுரத்துக்கு போங்கோ அப்படிங்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, எம்பெருமானுக்கு சீவை குண்டத்தை போய் எம்பெருமானை அடைவுதானே பரம பிராப்தம், ஏன்னா அந்த திருவனந்தபுர பாசுரம்ங்கிறது கடைசியில இருக்கு, அதாவது 10ஆம் பத்துல இருக்கு. 10ஆம் பத்து அப்படிங்கிறது ஆழ்வார் வந்து மோட்சத்துக்கு போக தயாரா இருக்கக்கூடிய 10. அங்க வழித்துணை எம்பெருமானை பிரார்த்திச்சுட்டு போற, அதாவது மோட்சத்துக்கு போறதுக்கு வழியில துணையா பெருமான் இருக்கானா, அதனால அவரை மார்க்க பந்துவாக
அந்த வழித்துணை பெருமானை வைத்துக் கொண்டு ஆழ்வார் மோட்சத்துக்கு போவான தயாரா இருக்கக்கூடிய ஸ்தலம் அது பத்தாம் பத்துங்கிறது. அப்ப மோட்சத்துக்கு போகும்போது பக்கத்துல இருக்க சில திவ்ய தேசங்கள் அனுபவிச்சுட்டு போற. எப்படியானால் ஒரு பெண்ணு விவாகம் பண்ணி கொடுத்தால் அவள் புக்காத்துக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல சில பந்துக்களாத்துக்கு எல்லாம் போயிட்டு போவாளோ, அந்த மாதிரி இவ பக்கத்துல இருக்க சில திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு போறாள். அதுல வந்து திருவனந்தபுரம் எம்பெருமான் உண்மையில பார்த்தா ஆழ்வார்க்கு அந்த பெருமானையே காட்சி கொடுக்கிற சேவை கொடுக்கிற. அப்போ திருவனந்தபுரம் தானே நமக்கு பரம பிராப்தியம் அப்படின்னார். அப்ப ஒரு கேள்வி வந்தது, சீவை கொண்டு தானே பரம பிராப்தியம், ஏ மோட்சத்துக்கு தானே போயிட்டு இருக்கு, அப்ப நான் போக வேண்டிய இடம் சீவை கொண்டுமா இல்ல திருவனந்தபுரமா? ஆழ்வார் சொல்ற திருவனந்தபுரம் தான் பரம பிராப்தியம் அப்படின்னு முடிச்சிருக்க அங்க. அப்போ ஆழ்வார் சொன்னாரா, சீவை குண்டம் தான் பரம பிராப்தம்னு வச்சுக்கோ, ஆனா சீவை குண்ட லோகத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேன முதலான நித்திய சூரியர்கள்லாம் என்ன பண்றான்னு பார்த்தோம். பார்த்தா அவர்கள்லாம் நேர சீவை குண்டத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து இங்க அனந்த பத்மநாபனுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க. அனந்தனும் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு, கருத்மானும் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு, விஸ்வக்சேனரும் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் பிரம்மாதி தேவர்களும் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு. சகல தேவர்களும் புடை சூழ சத்த ரிஷிகளும் சித்தர்களும் கிண்ணரர்களும் கந்தர்வர்களும் எல்லாரும் புடை சூழலான பத்மநாபன் இருக்க. அப்ப இவர்கள் மொத்த பேரும் எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப ஆழ்வார் சொல்றார், அவரர்கோன் அச்சிக்கின்னு அங்ககப்பணி செய்வர் விண்ணோர் நமர்களோ சொல்ல கேள்வின் நாமும் போய் நணுக வேண்டும். நாமும் திருவனந்தபுரம் தான் போனோம், ஏன் சீவை குண்டம் போனா என்னங்க? சீவை குண்டத்தில் இருக்கவரே இங்கதான் வந்திருக்கா, அவர்களே இங்க வந்துதான் பெருமாளுக்கு கைங்கரியம் விசேகமா பண்ணணும் அப்படின்னு இங்க வந்திருக்கா, அப்ப நமக்கு என்ன நாமளும் இங்கதான் வரணும் அப்படின்னு அவருடைய சீதாராம் அந்த ரீதியிலே. அப்போ அவர்களாவே இங்க வரணும், அது எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் பாக்கணும் இந்த திவ்யதேசம். ஆக எம்பெருமானுடைய உயர்ந்த குணங்களிலே மிக சிறப்பான ஒரு குணம் சுபக சவிகஸ்தானத்துவம், மங்களமான நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தன்னுடைய ஸ்தானமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் தருவதற்கு சித்தமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதற்காகவே ஸ்ரீவைகுண்ட லோகத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு குணம் அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த திருமாலிருஞ்சோலை மலையை இப்பொழுது ஆழ்வார் அனுபவிக்கிறார். மாயாவி பரமானந்தம் தெத்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சகமோததே அப்படின்னு வெங்கடாச்சல மகாத்மியத்துல ஸ்லோகம் இருக்கு. எம்பெருமான் என்ன பண்றான்னா, வைகுண்டத்தை விட்டுட்டு சுவாமி புஷ்கரிணி தீரத்துல திருமலையில அதாவது திருவேங்கட மலையில வந்திருக்கானா. அது சொல்லும் போது அந்த ஸ்லோகத்துல சொல்ற தெக்வா வைகுண்டம் உத்தவங்கிற, வைகுண்டங்கிறது எத்தனை உத்தமமான ஸ்தானம், அது பெருமாளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்காராம். எப்பவுமே ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வந்தா வச்சுக்கோங்க, இன்னொன்னு விட்டுட்டுதான் இங்க வந்திருக்காரு. ஒருத்தர் உபன்யாசம் கேட்க போறான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆத்துல இருக்கிற காரியத்தை விட்டுட்டுதான் அவர் உபன்யாசம் கேட்க வர, இல்ல அவர் வந்து ஆத்துல காரியம் தான் அப்படின்னு போனா வச்சுக்கோங்க, அப்போ உபன்யாசத்தை விட்டுட்டு பத்து காரியத்தை பெருசா நினைச்சுட்டு போறாரு அப்படின்னு தான் அர்த்தம். இப்பவே ஒன்ன விட்டாதான் இன்னொன்னு செய்ய முடியும் அப்படிதான் இருக்கு லோகத்துல. அப்ப எம்பெருமான் இங்க திருவேங்கட மலையில வந்திருக்கான் அப்படின்னா, அப்ப சீவை குண்டத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னா, சீவை குண்டம் எப்படிப்பட்ட அளவை ஒருத்தர் விட்டு வருவாளோ, எல்லாருக்குமே பரம பிராப்தியம் அதுதானே அப்படின்னா, மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டம் மொத்தம் பரம ஆனந்தமான வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கான் சுவாமி புஷ்கரணி தீரே. இங்க எப்படி இருக்கான்னா, மோதத்தே இங்க சீனிவாசன் லட்சுமி பிராட்டியோட கூட இருந்து ஜீவர்களுக்கு அனுகிரகம் பண்றபடினாலே அதை விட இன்னும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற. அதனால அப்படி அதையும் விட்டுட்டு பெருமாள் இங்க வர அளவு இந்த இடத்துல ஆசை. அதான் திருவனந்தபுரத்துக்கு மறுபடியும் வந்தேன், திருவனந்தபுரத்துல சொல்லும் போது நேசம் செய்து உரைகின்றானே அப்படிங்கிற ஆழ்வார் அனந்த புரணகர், நேசம் செய்து உரைகின்றானே ரொம்ப ஆசையோட கூட வந்திருக்கான், செய்தி கொண்டதுக்கு காட்டிலும் ஆசை ரொம்ப அதிகமா இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற. ஆனா அது வைகுண்ட லோகத்தை விட்டுட்டு வந்தான் எப்படி சொல்லலாம், வைகுண்ட லோகத்திலயும் பெருமாள் இருக்கான் இங்கேயும் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். அது விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம், வைகுண்ட லோகத்துல இருக்கிற ஆசையையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை காட்டிலும் ரொம்ப அதிக ஆசையோடு கூட பெருமாள் இங்க வந்திருக்கான், ஏன்னா இங்க ஜீவர்களுக்கு அனுகிரகம் பண்ணபடினாலே அப்படிங்கிற தாற்பயம் அந்த இடத்துல வச்சுக்கணும். அதனால அப்படியெல்லாம் பார்த்தால் ஒரு திவ்ய தேசம் அப்படிங்கறது பெரிய விஷயம். சீவைகண்ட லோகத்துல மோட்சத்துல எம்பெருமான் பரம பிராப்தியம் அப்படிங்கறது எத்தனை பெரிய விஷயமோ அத்தனை பெரிய விஷயம் ஒரு திவ்ய தேசத்திலே வாசம், ஒரு திவ்ய தேசத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறது. இது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு,
இது பகவானுடைய ஒரு உத்தமமான ஒரு குணம், நமக்காகவே வந்து பகவான் எழுந்தருளியிருக்கிற இடம். அதனால பெருமானை காற்றிலும் அந்த திவ்ய தேசத்தையே கொண்டாடுவது உச்சிதம் அப்படிங்கறதுக்காக ஆழ்வார் இங்கே திருமாலிரின் தோழமலையை அனுபவிக்கிறார், திருமலையை அனுபவிக்கிறார், திருமலையை அனுபவிக்கிறார். கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரின் சோலை தளர்விலராகில் சாருவது சதிரே என்று முதல் பாசுரம். வளர்கின்ற பிரகாசத்தை உடைய எம்பெருமான் ஆச்சரிய பூதனானவன். அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் கோயில் திருமாலிரின் சோலை மலை. அதை சுற்றிலும் இளம் பொழில்கள், அழகான எழிலான காடுகள் பல இருக்கின்றன. அந்த காடுகளோடு சூழ்ந்த அந்த மலையிலே நடுவிலே அந்த பச்சை காடு போலே பரம சீதளமாய் பரம குளிர்ச்சியாய் பரம அழகாய் எம்பெருமான் எழுந்தேறியிருக்கிறான். அந்த திருமாலிரின் சோலை மலைதான் நாம் போய் சேர வேண்டிய இடம். அடியார்களே, உங்களுடைய இளமை கெடுவதற்கு முன், இளமை எப்படிப்பட்ட இளமை, உங்களுடைய ஞானத்தோடு கூடிய பிரகாசிக்கிற ஞானத்தோடு கூடிய யௌவனம், இது யௌவனம் கெடுவதற்கு முன்பாகவே நீங்கள் கஷ்டம் எதுவும் இல்லாமல் தளர்வு இல்லாமல் திருமாலிரின் சோலைமலையை அடையுங்கள். அதுதான் சாதுரியம், அதுதான் சாமர்த்தியம், அதுதான் செய்ய வேண்டியது, அதுதான் பரம பிராப்தியம் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அழகான விஷயம், முதல்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இங்க பிள்ளான் வியாக்கியானத்துல இருக்கு. அதாவது திருமாலிரின் சோலை மலையில ரெண்டு இருக்கான். ஒன்னு வளரிளம் பொழில், அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிற விஸ்தாரமான பொழில்கள் காடுகள் நிறைய இருக்கு. பச்சை பச்சைன்னு கண்ணை பறிக்கக்கூடிய அழகான மனோகரமான காடுகள் இருக்கு. ரெண்டாவது வளருளி மாயோன், அங்கு பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரிய பூதனான எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கான். திருமாலிரின் சோலைமலையில இது ரெண்டையும் சொன்னார், காடும் நிறைய இருக்கு, எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னாருல்லோ. இப்ப பிள்ளை வியாக்கியானம் பாருங்க, யாதொன்றிலே நின் அருளுகையாலே அங்குற்றை சோலை போலே எம்பெருமானுடைய திருவுடம்பு அதி சீதளமாய் அதி வர்திஷ்ணுவான ஔஜ்வல்ய யௌவனாதி கல்யாண குணங்களை உரைத்தாங்கிற்று. அங்கனே இருந்த திருமாலிரின் சோலை மலையை உங்களுக்கு கரணபாட்டம் உள்ள போதே உங்களுடைய கிளேசம் எல்லாம் தீரும்படி சென்று புஜியுங்கோள். இது பரம பிராப்தியம் என்கிறார் அப்படின்னு பிள்ளருடைய சீசுக்கு. அதாவது ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, அந்த மலையில இருக்கக்கூடிய வனங்கள் காடுகள்லாம் எப்படி பச்சை பசேன்னு அதி மனோகரமா இருக்கோ, அதே மாதிரி எம்பெருமானும் அதி மனோகரமான ஒரு திருமேனியோடு கூட பச்சை பசேன்னு வந்திருக்கானா. சோலைக்கும் திருவிடம்புக்கும் அதி சீதளக்கும் சாதிசியம் அப்படின்னு சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார். எத்தனை குளிர்ச்சியாக மலை இருக்கோ, நல்ல வெயில் காலத்துல கூட அந்த மலையில காடுகளுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டாலும் குளிர்ச்சியானு தெரியும். எத்தனை குளிர்ச்சியாக, எத்தனை அழகாக, எத்தனை மனோகரமாக இருக்கோ, அத்தனை குளிர்ச்சியாக, அத்தனை அழகாக, அத்தனை மனோகரமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். இது வளருளி மாயோன், இவனுடைய பிரகாசம் வளர்ந்துட்டே இருக்கு. இந்த திருமாலிரின் சோலை மலையில வந்தபடினாலே பிரகாசம் அதிகமாயிருக்கு. சீவை குண்டத்தில் இருக்க பிரகாசத்தை காட்டிலும் இங்க இன்னும் பிரகாசம் அதிகமாயிருக்கு. யாதொன்றிலே நின் அருளுகையாலே, இங்க நின்ற அருளுகையாலே இவனுக்கு பிரகாசம் நிறைய இருக்கு. இந்த பிரகாசம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அங்குற்றை சோலை போலே, அந்த இடத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். திருமாலிரின் சோலை மலையில போனா அங்க இருக்க சோலையில எப்படி பச்சை பச்சைன்னு இருக்கும், எப்படி குளிர்ச்சியா இருக்கும், அந்த மாதிரி அங்க வந்தவர் அவரும் அப்படிதான் இருப்பார். அவரும் சோலை மலைதான் வந்திருக்காரு. அதனால அவரும் அப்படி ஆயிடு, அவருடைய திருவுடம்பும் அப்படி ஆயிடுதான். அவருடைய திருவுடம்பு அதி சீதளமாய் அப்படி ஆயிடுது. அப்ப அதிவர்த்தி உஷ்மான அப்படி வளருகிற ஒரு பிரகாசத்தை உடைய ஒரு சீதளமான எம்பெருமானுடைய ஒரு திருமேனி அந்த மலையில வந்திருக்கிறபடியினாலே ஆச்சு அப்படிங்க. ஆழ்வார்கள் அனுபவிக்கிற ஒரு பாங்கு. தொண்டெடுத்தார் ஸ்ரீரங்கத்தை சொல்லும் போது, காவேரி கரையிலே எம்பெருமான் வந்திருக்கார். நாலு பக்கமும் காவேரி, ஸ்ரீரங்கத்துல நடுவுல பெருமான் இருக்கார். காவேரி கரையெல்லாம் கருப்பஞ்சோட்டம் அப்படின்னு பாட்டு உண்டு. காவேரி பக்கம் எல்லாம் கரும்புதான் நிறைய இருக்கும், நெல்லும் கரும்பும் அப்படி கொட்டி கிடக்கிற இடம் மொத்தமும். ஸ்ரீரங்கத்திலேயே
கொஞ்சம் ஒரு ரெண்டு மாடி ஏறி வேலைன்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, தென்னமரம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இப்பெல்லாம் வந்து நிறைய வீடெல்லாம் கட்டி மேல ஆகாசத்துக்கு மேல ஆகாசமா கட்டியிருக்கா தெரியுது. முன்னாடி சின்ன வயசுல சிவன் அழகிசிங்கர் ராஜகோபுரம் கட்டும் போதோ அடிவங்க எல்லாம் போய் பார்த்துருக்கோம். மேல மேலேந்து பார்த்தோம்னா சீரகத்தை மேலே பார்த்தா ஆச்சரியமா நடுவுல அந்த ரங்க விமானம் தெரியும், சொர்ணத்துல சுத்தி நாலு பக்கமும் காவேரி தெரியும், அந்த காவேரி கரை மொத்தமும் தென்னமரம் தெரியும். அந்த காவேரி, அந்த காவேரிக்குள்ள தென்னமரம், அந்த தென்னமரத்துக்குள்ள சின்னதா ஒரு ஊர், அந்த ஊருக்கு நடுவுல ரங்க விமானம் சொர்ண விமானம் படபடன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு கண்கொள்ளா காட்சி ஒண்ணு, அது நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ ஆழ்வார் அதை பாடும்போது சொல்ற, வண்டின முரணும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தனமும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் அப்படிங்கிற பண்ணிருக்கிறார். திருவரங்கத்துல திருவரங்கம் மொத்தமும் சோலையா இருக்கான். அந்த சோலையில என்னென்ன இருக்குன்னு போடுற, வண்டினம் உரணும் சோலை, வண்டு எல்லாம் பாட்டு பாடின்னு இருக்கு, மயிலினம் ஆளும் சோலை, மயில்கள்லாம் நத்தனம் ஆடின்னு இருக்கு, கொண்டல் மீ தனமும் சோலை, மேகங்கள்லாம் மேல அப்படியே தவிழ்ந்து போயிட்டு இருக்கு, குயிலினம் கூவும் சோலை, குயில்கள்லாம் அழகாக கூவிட்டு இருக்கு பின்பற்றுவாய், அண்டர்கோன் அவரும் சோலை, ரங்கநாதன் இருக்கான். இல்ல வண்டு மாதிரி, மயில் மாதிரி, குயில் மாதிரி, மேகம் மாதிரி நல்லா ஆரம்பிச்சிருக்கான். எப்படி ஒரு சோலையில இத்தனை இருக்குமோ அது மாதிரி ரங்கநாதனும் கூட அதோடு கூட ஒன்னா சேர்த்துட்டார். ரங்கநாதனையும் வண்டு போல மயில் போல ரங்கநாதன் அந்த சோலையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார். அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அதே போல இங்கே திருமாலிரின் சோலை மலைனா இந்த மலையில வந்து எம்பெருமான் இருக்கான், இருக்கிறபடினாலே அவனுக்கு ஒரு பெருமை. அவனுடைய திருவுடம்பு சீதளமாக பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பச்சை மாமலை போல் மீன் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மலையிலே வந்து இருந்தபடினாலே அப்படின்னு. ஆக நல்லா கவனிக்கணும், எம்பெருமானுக்கே ஒரு உத்கர்ஷத்தை கொடுக்கறது இந்த மலை தானே, அதனால மலையே தான். அங்கனே இருந்த திருமாலிரின் சோலை மலையை அப்படி இருக்க திருமாலின் சோலை விடலாமா? அதனால போகும், கட்டாயம் போகும். சார்வது சதீரே, சாத்துரியம் என்ன, சாமர்த்தியம் என்னன்னா அங்க போகணும், திருமாலிஞ்சி மலைக்கு போகணும், அப்பதான் நீ கெட்டிக்கார. எப்ப போகணும்ங்கிறதையும் ஆழ்வார் சொல்ற, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம், நம்முடைய இளமை கெட்டு போவதற்கு முன்னாடி, நம்முடைய இளமை கெட்டு போய் நம்மளால நடக்க முடியாத தளத்துல, ஆமா நான் எங்க போறது இனிமே டாக்டர் படியேற கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் மலை ஏற முடியுமா? படியே ஏறக்கூடாதுன்னா அப்புறம் மலை எங்க ஏறது? அப்போ இன்னொருத்தருடைய சகாயம் இல்லாமல் நீங்க எங்கேயும் போக கூடாது அப்படின்னுவர். அப்ப இன்னொருத்தர கேட்டு இருக்கிறோம், நீங்க வரங்களா, நீங்க வரங்களா, என்ன கொஞ்சம் திருமாலிரின் சோலை மலைக்கு அழிச்சுட்டு போறங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு இருக்கணும். அவர் வேண்டாம் இருப்பா வருவார், வராது போவார், என்னால இவ்வளவுதான் வர முடியும் அப்படின்னுவர். எதுக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் சாத்துரியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, கிளறொளி இளமை, உங்ககிட்ட இருக்கிற இளமை இருக்கு, இது கிளறொளி இளமை. இப்போ கிளர்ந்து கிளர்ந்து இருக்கு, அது பிரகாசிச்சிருக்கு, ஒளின்னா ஞானம். அதாவது ஒரு சரீரம் அப்படின்னா ஞானம் பிரவிற்த்தி, இது ரெண்டும் நல்லா இருக்கணும். நல்ல ஞானம், நல்ல பிரவிற்த்தி செய்யறதுக்கு ஏற்ற கை கால்லாம் நல்லா இருக்கணும், நல்ல ஞானம் வந்துக்கணும். ஏதோ இது மறந்து போச்சு, அங்க போக மறந்து போச்சு, இங்க வர மறந்து போச்சு அப்படின்னா இல்லாமல் ஞானமும் கெட்டு போய் பிரவருத்தியும் இல்லாத போய் முடியாத போய் அப்படிப்பட்ட காலத்தெல்லாம் வந்து காத்திருப்பானே. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் தளர்விலராகில் சார்வது செதிரே, நீங்க தளர்விலராகில் தளர்விலராகி என்று அர்த்தம். அதாவது நீங்கள் கிளேச ரகிதர் ஆகைக்காக உங்களுக்கு எந்த தளவும் வராம இருக்கணும்னா நன்னா இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு கட்சி காலத்தெல்லாம் போகணும்னு நினைச்சா நமக்கு நடக்காது. அப்ப போய் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஐயோ நான் ரொம்ப நாள போகணும் போகணும்னு நினைச்சிருந்தேன், இனிமே நான் எங்க போக போறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கை காலெல்லாம் நல்லா இருக்கும் போதே போக வேண்டியது அப்படின்னு ஆழ்வார் அதுக்கு நம்மளுடைய சாத்திரியத்துக்கு அழகா ஒரு இது சொல்ற. உங்களுடைய கிளேசம் எல்லாம் கரண பாட்டமும் உள்ள போதே உங்களுடைய கிளேசம் எல்லாம் தீரும்படி சென்று புஜியுங்கள், அதை அனுபவிங்கோ, மனை அனுபவிங்கோங்க பெருமாள் குரலை. இப்போ இது பரமப்பிராபியம், இந்த மலைதான் பரமப்பிராபியம் அப்படின்னு சொல்றதா. இதே பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இந்த தாற்பயத்தை மனசில் வச்சுட்டு சுவாமி ஜெய்சன் உஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கார். அசிசிலகரணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தௌ வபுஷி கமனயோக்யே வாசமாசாதயேயம் விருஷகிரி கடசேஷு வ்யஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி. அங்க திருவேங்கர மலை பத்தி சொல்ற, முதலே சொன்னேன் இல்லையா, இந்த திருமலை அப்படின்னு சொன்னா இந்த மலையும் சொல்லலாம், அந்த மலையும் சொல்லலாம். ஆனா வந்து ஆழ்வார் இந்த மலைக்கு சொன்னது, அவர் அந்த மலைக்கு சொல்ற.
அங்க சொன்னதை இங்கேயும் சொல்வார். சொன்ன மாதிரி ஒரே ஸ்லோகத்தை ரெண்டுத்துக்கும் சொல்றது. தயாசுதை மொத்தமும் பல ஸ்லோகங்கள் பார்த்தோம்னா அது திருமாலிஞ்சோலை வரைக்கும் பொருந்தும். அப்படி வரும் அது. சுவாமி தேசியன் அப்படி அப்படி இருக்கணும்னே அப்படி பண்றாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னு கேட்டா சங்கல்ப சூரிய உதயத்துல தயாசுத ஸ்லோகத்தை சொல்லி திருமாலிஞ்சோலை மங்களாசனம் பண்றார். சங்கல்ப சூரியத்துல வரும். அப்போ ஆழ்வார் திருமாலிஞ்சோலை சொன்னத அவர் திருமலையில சொல்ற, வரதிரங்கிரமலையில சொல்ற. அசிதில கரணேஸ்மின், உங்களுடைய கரணங்கள்லாம் சிதிலமாகாமல் இருக்கும் போது, கைகால்கள்லாம் சிதிலமாயி நடக்க முடியாமல் போக முடியாமல் இருக்காத காலம், அந்த காலத்துக்கெல்லாம் முன்னாடியே அக்ஷத சுவாச விடுத்தோம். மலை ஏறினா மூச்சு முட்டும், மலை ஏறக்கூடாதுன்னு டாக்டர் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே பபுஷி கமன யோகியே, கை கால்லாம் நடந்து போன முடியும், நடந்து போது. இப்ப வேணா திருவேங்கிற மலைக்கு கார் வச்சுட்டு போயிட்டு வந்துடுறா, ஆனா முன்காலத்துல நடந்துதானே போகணும். ஆக அந்த நடந்து போகிறதுக்கு சக்தி எல்லாம் இருக்கும் போது, இப்பவும் நம்ம திருவேங்கிற மலைக்கு கார்ல போனா கூட அங்கிருந்து நடந்துதான் போய் ஆகணும், கோயில்ங்கிறது அத்தனை கிட்ட இருக்காது. பபுஷி கமன யோகியே வாசம் ஆசாதையே, அதுக்குள்ள நான் திருவேங்கிற மலைக்கு போய் இருக்கணும். ரிஷகிரி கதகேஷு, இங்கேயும் ரிஷகிரியும் போட்டுக்க பாருங்க. ரிஷகிரிங்கிறது திருமாலிஞ்சோலை மலைக்கும் ஆகும், திருமலைக்கும் ஆகும். ரிஷகிரி கதகேஷு வெஞ்சயத்து பிரதீதைகி, அந்த திருமலையில நிறைய பிரவாகங்கள், நதி பேர் அருவிகள்லாம் கொட்டுறதான். வாடி தாரா விசேஷகி, நீர் அருவி குட்டின் இருக்கு. தெழிக்குரல் அருவி திருவேங்கடத்துங்கிற ஆழ்வார், அது அந்த அருவியில தெழிக்குரல் ஒரு பெரிய சப்தத்தோட குற்றலாம். அந்த சப்தத்துல அது எனக்கு நம்ம கிட்ட சொல்றதா, அந்த சப்தங்கள்லாம் எம்பெருமானுடைய கருணைங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதாம். நம்ம கிட்ட பெருமானுடைய கருணைங்கிறது மேல இருக்கக்கூடிய பெருமானுடைய கருணையானது கீழே இருக்கக்கூடிய நம்ம கிட்ட வருது. அது எப்படி வரும், மேல இருக்கக்கூடிய பெருமானுடைய கருணை கீழே இருக்கக்கூடிய நம்ம கிட்ட நமக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இப்படிதான் வரும் அப்படின்னு அந்த அருவி காட்டுறோம். அது மேல இருந்து கீழே வருதோ இல்லையோ, இப்படிதான் வரும். அந்த அருவி இத்தனை குளிர்ச்சியாக இருக்கும், அருவினா ஒரு குளிர்ச்சி உண்டு இல்லையோ. அப்போ ரிஷகிரி கடகேஷு வெஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமகன தயே, எம்பெருமானுடைய கருணைங்கிறது பேர் அருவி மாதிரி. நம்ம ஒரு அருவியில குளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அருவியில கொட்ட ஜலம் மொத்தத்தையுமா நம்ம குளிக்க போறோம். ஒரு பெரிய அருவி குளிச்சதுன்னா அதனுடைய ஒரு மூலையில ஓரத்துல நிக்கலாமே தவிர கிட்ட கூட நம்மளால போக முடியாது, உள்ள அடிச்சும் போடுவோம். அப்ப அவ என்ன பண்றா, கம்பி எல்லாம் கட்டி வச்சிருக்கா. அருவியில குளிக்கிற இடத்துல பார்த்தா தெரியும், அங்கெல்லாம் குற்றாலம் அருவி முதலான அருவி எல்லாம் பார்த்தா தெரியும். ஏன் திருவேங்கடமலை அருவிலேயே பார்த்தா தெரியும், திருவேங்கடமலை அருவிலேயே அப்படியே பாத்திருக்கேன். மேல இருந்து குற்ற இடங்கள்லாம் இருக்கு நிறையா. இப்ப சின்ன வயசுல நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டா, கீழே மலையிலேருந்து அந்த அருவி கீழே குற்ற இடங்கள் அதுக்கு அருவார் தீர்த்தம்னு பேர், அந்த இடத்துல வந்து குத்தம். அதுக்கு மேல இந்த எங்கேருந்து இது வருதுன்னு பாக்கலாங்கிறதுக்காக போனோம். பார்த்தாலும் மேல ஒரு பெரிய குளம் மாதிரி உனக்கு சுனை, அது அந்த சுனையிலேருந்து வந்து கொட்டுறது. அந்த சுனைக்கு அதுக்கு மேல இன்னொரு ஒரு சுனை இருக்கு, அதுலேருந்து அங்க வந்து கொட்டுறது. அதுக்கு மேல இன்னொரு சுனை இருக்கு, அதுலேருந்து அங்க வந்து ஒரு பெரிய வருஷம் குட்டிண்டே இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சுனை இருக்கு. அப்ப அதெல்லாம் சின்ன வயசுல நாங்க போய் பார்த்துருக்கோம். அதுல முதல் சுனைங்கிறது ரொம்ப அதிகம் ஆழம் கிடையாது, ஆனா மேல ரெண்டாவது ஒரு சுனை இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆள் ஆழம் இருக்கு. அது பத்து ஆள் கிட்ட 50 அடி 60 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுனை இது. அதுல என்ன ஆச்சுன்னு கேட்டானா, இந்த அருவியினுடைய வேகம் இருக்கும் இல்லையோ, கொற்ற அது எந்த இடத்தையும் கொட்டுறதோ அந்த வேகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காம நம்ம அதுல காலை வச்சுட்டோம்னா லேசா சிப்பானா கூட போறோம். அது நம்ம அழுக்கின்னு போய் அந்த ஏழு அருவியில தக்கு தக்கு தக்குன்னு பாறாங்கல்ல, நம்மள உருட்டி உருட்டி கொண்டு போய் கழு கொண்டு வந்து தள்ளிடும். அப்ப என்ன பண்றாங்க கேட்டானா, அவ கீழே இருக்கிற ஆழ்வார் தீர்த்தம் இருக்கும் இல்லையோ, அந்த கம்பி எல்லாம் போட்டுருக்காங்க, நீங்க அந்த கம்பியை புடிச்சுன்னு ஒரு ஓரமா குளிச்சுட்டு அப்படி போங்க. மேல இருக்கிற அருவியில என்ன கேட்டா பேன் பண்ணிட்டா, யாரும் போக கூடாதுதான். அங்க அங்க போனா போலீஸ்காரன் பிடிச்சாருன்னா அப்புறம், ஏன்னா போயிட்டு அந்த அருவியினுடைய இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நாங்க சின்ன வயசுல போயிட்டு இருந்தோம், இப்ப யாரும் அனுமதி பண்றது கிடையாது. வேற அசம்பாவிதங்கள்னா அருவியை பத்தி தெரியாதவாள்லாம். அப்ப என்ன எதுக்காக சொல்லுவேன்னா, அருவிங்கிறது ஓரத்துல கொஞ்சம் இருந்து அனுபவிக்கலாம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய தயையை நம்ம ஒரு ஓரத்துல கொஞ்சம் நின்றுதான் அனுபவிக்கிறோம். பூர்த்தியாக தயில தயை வெள்ளத்துல மூழ்கி நம்மளால நிக்க முடியாது, ஏன்னா நம்மள அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு தயை அது. அதனால அந்த அருவிகள்லாம் சொல்றோம்னா திருவேங்கடமுடியாவுடைய தயங்கிறது இப்படிதான் இருக்கும், இந்த அளவு விபுலமா இருக்கும், இந்த அளவு கீழே வந்து நம்ம தலையில தானே வந்து விழும் அப்படின்னு அது காமிக்கலாம். தயை எப்படி இருக்குங்கிறத காமிக்கலாம். இந்த அளவு குளிர்ச்சியாக இருக்கும், இந்த அளவு உங்க சம்சார தாபத்தை போக்கும் அப்படின்லாம் சொல்றதான்.
மது மதனதையே துவாம் வாரிதாரா விசேஷி அப்படிங்கிற அந்த மாதிரி எம்பெருமானுடைய தயினாலே திருமலையிலே வந்து எழுந்தொழியிருக்கான். அந்த திருமலையே பரம பிராப்தியம் அப்படிங்கறதே இந்த முதல் பாசுரத்திலே அருள் செய்தார். இரண்டாவது பாசுரம், சதிரில் அமடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகரதம் கோயில் மதித்தவள் குடுமி மாளிகோலை மதியதி ஏத்தி எழுவது பயனே. பக்தர்களே, மிக சாதுரியம் உள்ள இளம் பெண்கள் விஷயத்தில் ஈடுபடுவதை விட்டுவிடுங்கள். அந்த விஷயத்தை பெரிய விஷயமாக மதிக்க வேண்டாம். அது நமக்கு பரம பிரயோஜனம் இல்லை. ஆனால் எம்பெருமான் கையிலே அதிர்குரல் சங்கம், மிக அதிரக்கூடிய குரலை உடைய சங்கத்தை ஏந்தி மிக அழகாக காட்சி தரக்கூடிய அழகர் கோயில், அந்த அழகர் கோயில் இருக்கக்கூடிய இடம் மதித்தவள் குடுமி, அதாவது பெரிய மலை, அது மேலே சந்திரன் வந்து தவழ்ந்து போகிறானா சிகரத்திலே, அப்படிப்பட்ட மாளிரஞ்சோலை என்கிற ஒரு திருப்பதி ஒரு ஸ்தலம் இருக்கிறதே, அதை ஏற்றுங்கள், அதை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திர அனுசந்தானத்தினாலே நீங்கள் உயர்ந்து நிற்பது இருக்கே, அதுதான் பரம பிரயோஜனம் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அதாவது போன பாசுரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, கிளறுளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஞானமும் பிரவருத்தியுமான சக்தியும் கூடி இருக்கக்கூடி கிளர்ந்து இருக்கக்கூடிய இளமை கெடுவதற்கு முன்னம் திருமலைக்கு போங்கோள்னார். அப்ப ஒருத்தர் கேட்டாரா, இந்த இளமை இருக்கிற வரைக்கும் நாங்க விஷயங்களை எல்லாம் வேற விஷயங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கோம், இளமை முடிஞ்சப்புறம் எங்களுக்கு அதுல கொஞ்சம் வைராக்கியம் வந்தப்புறம் நாங்க திருமலைக்கு போறோமே, இளமையில அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையோ, அந்த விஷயங்களெல்லாம் நாம அனுபவிக்கிறது அது இளமையில அனுபவிச்சாதானே உண்டு, அப்புறம் அதை அனுபவிக்க முடியாதே. அதனால நல்ல ஆகாரம் சாப்பிடறதுதான் இருக்கட்டும், நல்ல விதவிதமா பண்ணி ஆகாரம் சாப்பிடுறதுங்கிறது இளமையில சாப்பிட்டா முடியும். இப்பதான் தெரியும் ஒரு 40-50 வயசு ஆச்சுன்னா ஏதாவது சுகர் வந்துடுறது, எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் வந்துடுறது, உப்பு சாப்பிடக்கூடாது, சக்கரை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு வந்துடுறது. இன்னும் வயசாச்சா எதை சாப்பிட்டா உடம்பும் ஒத்துக்காது. அப்ப என்ன கேட்டா, ஒரு 40-50 வயசுக்குள்ள என்ன சாப்பிடுறோம் அதுதான் சாப்பாடு, அப்ப என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நல்லா சாப்பிடுறோம். ஆகாரம் விஷயத்துல மாத்திரம் இல்ல, எந்த விஷயத்துல எடுத்தாலும் சரி இளமையில அனுபவிக்கணும் தானே, அதனால அதுல நாங்க அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோட வழிக்கு போய்க்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்கறதா வச்சுக்கிற வச்சிருந்த ஆழ்வார் சாப்பிட்டு சொல்றார். அப்படி வேண்டாம், அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற, அதாவது இப்போ சாஸ்திர சுவாமி வரியை படிக்கிறேன், யௌவனத்திலே விஷயங்களை முதித்து வார்த்தக்கியம் வந்த பின்பு நிவர்த்திக்கே உசிதம், ஆகையால் இளமை கெடுவதன் முன்னம் மாநிலஞ்சோலையை சார்வது யுக்தமோ என்ன திகழ் கேட்டுக்கிறாராம். இளமையில அனுபவிக்க வேண்டிய விஷயம் வேற, முதுமையில அனுபவிக்க வேண்டிய விஷயம் வேற, இந்த திருமால அனுபவிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் வயசான அப்புறம் தான், ரிட்டையர் அப்புறம் தான் திருமாவில் வந்து அனுபவிக்கிறது, கைங்கரிய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு போய் அங்க பைசாவெல்லாம் சம்பாதிச்சு பைசாவை அனுபவிச்சுட்டு குடும்பத்துல அனுபவிச்சு இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதுதானே, அதான செய்யணும், நீர் மாத்தி சொல்றீரே அப்படின்னு கேட்டானா, அதுக்கு சொல்றான் நம்ம பதில், விஷயங்கள் பிரயோஜனம் அன்று இதுவே பிரயோஜனம் என்கிறார். விஷயங்கள்லாம் அதாவது அதுக்குதான் ஆழ்வாராக அப்படி சொல்றாரா, பதியது ஏத்தி மதித்தவள் குடுமி மாளிரஞ்சோலை பதியது ஏத்தி எழுவது பயனே, இதுதான் பயன், இதுதான் பிரயோஜனம், மற்ற விஷயங்களை அனுபவிக்கிறதுலாம் பிரயோஜனமே இல்லைன்னு. அதெல்லாம் என்ன பெரிய பெரிய என்ன பெரிய பிரயோஜனம் அதுல வந்துட போறது, என்ன பெரிய லாபம் ஒண்ணு வந்துட போறது, எல்லாம் சிலதெல்லாம் சுவாபாவிகமாக இருக்கக்கூடியது. பசிச்சா சாப்பிடறோம் அதுன்னு வச்சுக்கோங்க, அது சுவாபாவிகம், அது இயற்கையானது, அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம், பசிச்சா பசிச்சா சாப்பிட போறோம் அவ்வளவுதான். இதெல்லாம் இயற்கையான ஒண்ணு இயற்கையான விஷயமா இருக்கும், இல்ல பைசா பெறாத விஷயமா இருக்கும். இயற்கையான விஷயம்னா என்னன்னு கேட்டா, பசிச்சா சாப்பிடறோம் அப்படிங்கறது இயற்கையான விஷயம், அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா பசிச்சா சாப்பிடறோம் போது எதை சாப்பிட்டாலுமே பசி தீந்துடும். ஆனா என்ன பண்றான், இவன் விதம் விதமாக பல விதமான ரசங்கள் எல்லாம் செய்து, இது இப்படி இருக்கு, இது இப்படி இல்ல, இது இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மேல மேல கற்பனைகள் எல்லாம் பண்ணி, மேல மேல அதை பத்தியே பெரிய விசாரங்கள் எல்லாம் பண்ணி, அப்போ அதுலயே இழிந்து இது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும், அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் என்ன கேட்டா அதுல என்ன பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையே, பசி தீர்றது முன்னாடியே ஆயிடுச்சு, இதுல ஒண்ணும் பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையே, ஒரு பயனும் இல்லாமல்
அதான் சொல்ற சாப்பாடு விஷயம் மாத்திர வஸ்திரம் எடுத்துக்கோங்களேன். பாசிதும் அய பிரசிருதி பூரகம் கிமுனதாரகம் தாரகம் அயத்திர மலமல்லகம் பதிபட்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா புதா ஷடக குக்ஷித குக்ஷிதாங்கிறீங்க மஞ்சள் சொல்ற சிலம் கிமன் அலம்பு நாலு அரிசி கிடைச்சா போறாதா பசி தீர்றதுக்கு பின்னதுக்கு இத்தனை மக்களும் அப்படிங்கிற அது இன்னைக்கு ஏகாதசி வேற இன்னைக்கு ஏகாதசிக்கு நம்ம அதை யோசிச்சு பாக்குறோம். சிலம் கிமன் அலம்பவே அனலம உதரம் பாசிதும் பசி தீரணும் அவ்வளவுதானே நாலு அரிசி நாலு தானியம் நாலு கோதுமை நாலு அரிசி கிடைச்ச பசி தீர்ந்துட போறது எத்தனை எத்தனை மக்களும் பண்றோம் ஒரு ஆகார விஷயத்துக்காக எத்தனை மக்களும் நடக்கிறது நமக்கே தெரியும் எத்தனை விதம் இருக்கு. அயத்திரம் அலமல்லகம் பத்திப்பட்ட சரம் அடுத்த டிரெஸ் டிரெஸ் எடுக்கிற சுவாமி தேசியம் சொல்ற ஒரு சாதாரண ஒரு வேஷ்டி இல்ல சாதாரண ஒரு வஸ்திரம் உடம்ப மறைச்சுக்கிறோம் அது முடிஞ்சு போச்சு. இதுல எத்தனை டிசைனு எத்தனை கதைகள் எத்தனை விதம் விதமான டிரெஸ்ஸுகள் எத்தனை இருக்கு அதெல்லாம் என்ன பிரயோஜனங்கிற ஒரு பிரயோஜனம் இல்லையே. அயத்திரம் அலமல்லகம் பத்திப்பட்ட சரம் கச்சரம் ஒரு துண்டு எடுத்து போட்டுனா காரியம் முடிஞ்சு போச்சே. பஜன் திவி புத்தா புத்தா ஆனா பண்டிதர்களுக்கே புரியலையேங்கிற நல்ல நல்ல பண்டிதர்கள்லாம் தன்னுடைய பாண்டித்யத்தை எதுல செலவழிக்கிறானா எத்தனை விதம் விதமா சாதம் பண்ணி சாப்பிடலாம் எத்தனை விதம் விதமா நம்ம வஸ்திரங்கள்லாம் வாங்கலாம் எத்தனை விதம் விதமா போகம் அனுபவிக்கலாம் இதுலதான் புத்தி செலவழியும். ஏன்னா டிசைனிங் அப்படின்னா அது ஒரு கலை அப்ப அதுக்கான படிப்பு எல்லாம் இருக்கு. பாக்கம் அப்படின்னா அதுக்கான படிப்பு அதெல்லாம் நிறைய இருக்கு. அவா அவளுக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தா இன்னொருத்தரும் அதை பெரிய விஷயமா எடுத்து உண்டியே உடையே என்று உகந்தோடும் அப்படிங்கிற குலசேகராகும். இதே விஷயம்தான் இதே சிந்தை தான் இதே விசாரம் தான் இதே பலன் தான் ஆழ்வார் சொல்ற பயன் இல்லை அப்படிங்கிற பயனல்லதற்கு பயன் இல்லை அப்படின்னு பின்னாடி சொல்ற ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறார்னா இப்ப என்ன உனக்கு பசி தீரணும் அவ்வளவுதானே சாத்தா பசி தீர்ந்து அவ்வளவுதான் மத்தனால என்ன பிரயோஜனம் சொல்ற அப்படி அதனால என்னதான் பிரயோஜனம் நடந்தது வஸ்திரம் உடுத்திக்கிறோம் அப்படின்னா வஸ்திரம் உடுத்திருந்தா நம்ம சரீரத்துக்கு ஒரு ஆவரகமாக வஸ்திரம் உடுத்திக்கிறோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பார்த்தா என்னத்துக்காக அதெல்லாம் அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால ஏதாவது புண்ணியமா புண்ணியமா இருந்தா விஷயம் வேற நீங்க அதை பண்ணப்படினாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா இல்ல மோட்சம் கிடைக்க வேண்டாம் ஏதாவது புண்ணியம் தான் கிடைக்குமா ஏதாவது பாக்கியம் தான் கிடைக்குமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை தவிர அதை சாப்பிட்டாதான் புண்ணியம் அப்படின்னு அரிசி சாப்பிட்டா மாத்திரம் போறாது மேல காய்கறிகள் குழம்பு கூட்டு அப்புறம் இன்னும் என்னென்ன எல்லாம் சேர்த்து சாப்பிட்டாதான் புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கான் கிடையாது. அப்போ தான் சாஸ்திரத்துல வரும் சிலதெல்லாம் கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல வரும். அது மாதிரி வஸ்திரத்துல வச்சா கூட நிறைய பைசா செலவழிச்சு நல்ல வஸ்திரம் உடுத்தினாதான் விசேஷம் அப்படின்னு இருக்கா நான் கிடையாது. இது நாமளே கல்பித்தம் தானே எல்லாமே இது இருந்தா விசேஷம் அது இருந்தா விசேஷம் அப்படிங்கறதுனால நம்மளே கல்பித்தம் தானே நம்மளே கற்பனை பண்ணி வச்சிருக்கிறதான உண்மையில அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2000 ரூபாய் 3000 ரூபாய் 10000 ரூபாய் 15000 ரூபாய் 20000 ரூபாய் 30 ரூபாய்க்கு வஸ்திரம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து அடி எனக்கு வேண்டி அவர் அவர் போட்டு அவர் ஷர்ட் ஒண்ணு போட்டு அதுல மேல டை ஒண்ணு கட்டிக்கிறார் அந்த டையோட விலை 4500 ரூபாய் அப்படின்னாரு. அப்ப இதனோட விலையே 4500 ரூபாய்னா இதுலயே 4500 வாங்கணும் இல்ல 10000 15000 20000 இருக்கு அப்படிங்கிறார். அப்ப அத்தனை விஷயம் இருக்கு கிடைக்கிறது அதுக்காக தன்னை செலவுபட்டு இருக்கா இந்த கடையில கொண்டு வரத்துக்கு இதை வாங்குற திறமையோட வாங்கி போட்டுக்கிறேன் பயன் இல்லை அப்படிங்கிறார். அதுவா இதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல ஏன்னா வஸ்திரம் தரிச்சாச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புண்ணியம் கிடையாது நமக்கு பின்னாடி பின்காலத்துக்கு நமக்கு உபயோகப்படாது. ஏதோ அந்த காலத்துல ஏதோ ஒரு பெருமை அப்படிங்கறதுல போய் முடியும். அந்த பெருமைங்கிறது பொய்யான பெருமை அது உண்மையான பெருமைங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கா இல்ல ஞானத்துக்கோ ஏதாவது இருந்தாதான் உண்மையான பெருமையா இருக்கும். ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் இல்லாம இருந்தா அது என்ன பெருமை வித்யாசாகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இங்க கல்கத்தா பக்கத்துல மகா பண்டிதரா இருந்தார். அவர் வந்து கூட்டா வெளிநாட்டுக்கார வெள்ளையர்கள் இருக்கும்போது அவரை விருந்துக்கு கூட்டா அவர் பெரிய பண்டிதர் அவர் அவர் வந்து அங்க வந்தார். விருந்துக்கு வந்தபோது அவர் சாதாரண ட்ரெஸ் எல்லாம் உரிச்சின்னு வந்தார். அவர் சொல்லிட்டா நீங்க இப்படி எல்லாம் வரக்கூடாது ஒரு விருந்துக்கு வந்த வெளிநாட்டுலாம் வந்து விருந்துக்கு போறதுனாலே அதுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு அந்த ட்ரெஸ் தான் போனோம் அப்படி கணக்கு உண்டு. அப்போ கம் ட்ரெஸ் சொல்லுவாவா கம் ட்ரெஸ்னாலே இந்த விருந்துக்கு நீங்க அந்த மாதிரி வாங்குவோம்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த டர்பன் வச்சுட்டு மேல அவரை தரப்பாக இந்த தரப்பாக மேல அதுல ஏதோ சிலதெல்லாம் டிசைன் எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் வச்சுட்டு தொங்குந்து அழகா ஒரு பண்டிதங்கிற காமிக்கக்கூடிய ஒரு தோரணை ஒன்று இருக்கும் அடக்கெல்லாம் உண்டு நீங்க அந்த மாதிரிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாவா சரி சொல்லிட்டு இவர் கிடுகிடுன்னு போன போய்
அந்த இந்த டர்பன் அதெல்லாம் எடுத்துட்டார். நேரம் அதெல்லாம் கொண்டு வந்து இவர் உட்கார வேண்டிய இடத்துல அதை வச்சுட்டார். வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் முக்கியம்னா இங்க இருக்கு, இதோட கூட நீங்க விருந்து கொள்ளுங்க. இல்ல நான் தான் முக்கியம் அப்படின்னா அது இல்லாம நான் வரேன், எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட சேர்ந்து விருந்து பண்ணுவோம், அதாவது அவ கௌரவம் கௌரவத்துக்காக இவருக்கு விருந்து கொடுக்கற, இவரோட சேர்ந்து இருந்து அவ வந்து விருந்து பண்றத கௌரவமா நினைக்கிறேன். அப்பதான் இப்படி சொல்றா. அப்ப நீங்க வந்து தலைப்பாய்க்கு கௌரவம்னாலும் தலைப்பாய்ங்க நாங்க வச்சுட்டேன், நீங்க வந்து விருந்து பண்ணிக்கோங்க. இல்ல நான் எனக்கு கௌரவம்னா நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் அவ உணர்ந்திருந்தான்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. அந்த கதை என்ன நைதிகம் நடந்த சம்பவம் ஒண்ணு சொல்லுவோம். அதனால மரியாதைங்கறத எதுக்குன்னே நமக்கு புரியாது. மனுஷனுக்கு மரியாதை கிடையாதுங்க. அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அவன் சாப்பிடற ஆகாரத்துக்கும் வச்சிருக்கிற காருக்கும் இன்னும் இருக்கக்கூடிய பட்டாட்டோங்கள் எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கு. அதான் பயன் இல்லை அப்படின்னு சொல்ற. என்ன எது பயன் அப்படின்னா, மதித்தவள் குடுமி மாலிருஞ்சோலை பதியது ஏற்றி எழுவது பயனே அப்படின்னு. அந்த இளமையிலேயே பயன் இல்லாத காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு உங்க காலத்தை வீணாக்காமல் திருமாலிருஞ்சோலைகளையே போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதுதான் பயனான காரியம், உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அனுகிரகங்கிறது என்னென்னக்கும் பரமக்ஷேமத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுனாலே இதைதான் நாம் செய்ய வேண்டியது. சதிரில மடவார் தாழ்ச்சியை மதியாது. யௌவனத்துல பெண்களுடைய போகம் சதிரில மடவார், சதிர்னா சாதுரியம் உள்ள, இளம்னா இளமையான, மடவார்னா பெண்கள், நல்ல சாதுரியம் உள்ள இளமையான பெண்களோடு கூட கலந்து அவர்களை அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. ஸ்ரீ புருஷ போகம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொதுவாக மடவார் என்றது விஷயங்களுக்கெல்லாம் உபலட்சணம் அப்படிங்கிற சாட்சா சுவாமி பொதுவா எல்லாருக்கும் ஆகார விஷயமாகட்டும் வஸ்திர விஷயமாகட்டும் இன்னும் குடும்பத்துல என்னென்ன விஷயங்களாகட்டும் இதெல்லாம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சிருக்க. இதுல போய் தாழ்ச்சியை, தாழ்ச்சியா பிராபல்யத்தை நாம அதுல போய் இழிந்து அதே பெரிய விஷயமா நினைச்சு அதுல இறங்கிடுறோம் இல்லையா. ஆத்மாங்கிறது எப்படிப்பட்ட விஷயம், இந்த ஆத்மாவுக்கு தாசத்துவங்கிறது எப்படிப்பட்ட விஷயம், அந்த ஆத்மாவும் ஆத்மாவுடைய அந்த தாசத்துவம் அப்படிங்கறதும் ஆத்மாவுடைய ஞானம் அப்படிங்கறதும் இதெல்லாம் மறந்து போய் சரீரம் அப்படிங்கிற ஆத்மாங்கிற பெரிய விஷயம் போய் சரீரங்கிறது பெரிய விஷயம் வருது, ஆத்மாவுடைய தாசத்துவம் அப்படிங்கிற பெரிய விஷயம் அப்படிங்கறது போய் இந்த சரீரத்தினுடைய ஒரு சாதாரணமான போகங்கள் எல்லாம் பெரிய விஷயமா இருக்கு, ஆத்மாவுடைய ஞானங்கிறது பெரிய விஷயமா இல்ல, சரீரத்தினுடைய போகம்ங்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதனால தாழ்ச்சிங்கிற ஏன் அதுல போய் ஈடுபடுறவங்க சதிரிலமடா வாழ் தாழ்ச்சியை மதியாது, அதையெல்லாம் மதிக்காதீர்கள், அதை கொஞ்சம் கூட மதிக்க வேண்டாம். அது ஒரு பிரயோஜனமே இல்ல, ஒரு புல்லு மாறி அது. புல்ல நம்ம எந்த அளவு மதிப்போம், காலால மிதிப்போமே தவிர மதிக்க மாட்டோம். அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காதவங்க. இது வந்து இருக்கே அப்படின்னா சம்சாரத்துல சிலதெல்லாம் இருக்கும், எப்ப சரீரம் இருக்கோ அப்ப ஆகாரங்கிறது இருக்கும், எப்ப சரீரம் இருக்கோ வஸ்திரங்கிறது இருக்கும், எப்ப சரீரம் இருக்கோ அப்ப விவாகம் அப்புறம் போகங்கள் எல்லாம் இருக்கதான் இருக்கும், குடும்பம் எல்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனால் அது இருக்கிறது இருக்கோ அதை நம்ம மதிக்க வேண்டிய விஷயம் இல்ல, அது ஏதோ அது அவர்ஜினியம் அப்படின்வா, அவர்ஜினிய சந்நிதினுவா சம்ஸ்கிருதத்துல, அது அப்படிதான் இருக்கும். அதனால அதை நம்ம அதோட கூட நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவு, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. இப்போ ஆகாரத்தை நம்ம அனுபவிச்சு சாப்பிடறோம்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணும் தப்பு இல்ல, கோயில சக்கர பொங்கல் கொடுத்து அனுபவிச்சு சாப்பிடணும் அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது நமக்கு எந்த அளவு நம்ம அதை மதிக்கிறோம் அப்படிங்கறது இருக்கு, அது பகவத் பிரசாதம்னு வச்சு அதை மதிக்கிறோமா, இல்ல சக்கர பொங்கல் ரொம்ப ஆச்சரியமா பண்றாரு எந்த நெய் வாங்கினா என்னன்னு சொல்லிட்டு வேற விஷயத்துல போயிட்டு இருக்கா அப்படிங்கறது, அப்புறம் ஆத்துல போய் நீ சக்கர பொங்கல் பண்ணுன்னு சண்டை போடுவான். மதிக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா பகவத் சம்பந்தம் தான், திருமாலிருஞ்சோலை மேலே வாசம்தான் மதிக்க வேண்டிய விஷயமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் மதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. சதிரில மடவார் தாழ்ச்சியை மதியாது, அதிர் குரல் சங்கத்து அழகரதம் கோயில். அப்புறம் அந்த அழகரதம் கோயில சொல்லும் போது அவர் கையில ஒரு சங்கம் ஒண்ணு வச்சிருக்காரா, அது அந்த சங்கத்தினாலே அவர் அழகா இருக்கார், அதனாலதான் சங்கத்து அழகர், கையில அவர் சங்கம் வச்சிருக்கிறதே ஒரு அழகா இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படி, சங்கத்து மேல ஒரு பெருமை, சங்கத்து மேல ஒரு பொறாமை ஆண்டாளுக்கு, எத்தனை அழகாக அந்த சங்கத்தை ஏந்திருக்கான் அப்படிங்கிறார். கையில் ஏந்தும் சங்கரையா உன் செல்வங்கிற சங்கத்தை பார்த்து, சங்கரையாங்க சங்கு சுவாமியவர், அந்த மாதிரி இவர் அதிர்குரல் அப்படின்னா இந்த சங்கத்தினுடைய துணி இருக்கோல்லையோ, இது இது கேட்டா எல்லாம் அதிர்ந்து போகணும், யாருன்னா சத்ருக்கள் எல்லாம் சகோசோ தாத்திராத்திரானாம் ஹிருதயானி வியதாரது அப்படிங்கிறார் பகவத்கீதையில. கிருஷ்ணன் பாஞ்சஜன்ய பிரணாதம் பண்ண உடனேயே அந்த துரியோதனாதிகள் தள்ளியோ அவளுடைய ஹிருதயம் பிளந்து போயிருக்குங்கிற, இவன் பாஞ்சஜன்ய நாதம் கிருஷ்ணன் பண்றான் உடனே அவா ஹிருதயம் பிளந்து போயிருக்கான்.
அப்பயும் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கான். அட்டாக் இது முதல் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே அர்ஜுன் பண்றது ரெண்டாவது அட்டாக், அடுத்து மூணாவது அட்டாக் வந்தா போடுவான். இப்ப அப்படிதான் டாக்டர் சொல்றேன். அதனால கிருஷ்ணன் பண்ணதிலே பாதி உயிர் போயிடுத்த வாழ்க்கு அப்படின்னு வியாசர் சொல்லிட்டார். சமோசோ தாத்தராஷ்டிராணம் ஹிருதயானி வியதாரயது. அப்படி ஒரு சங்கநாதம், சத்ருக்கள் அப்பவே விழுந்து போகும்படியாக, அவர்களுக்கு ஹார்ட்ல டென்ஷன் வரும்படியாக, ஹிருதயம் பிழந்து அத்தாக்கமாகும்படியாக அதிர்குரல் தானவ தர்பகந்தா தம் பாஞ்சஜன்யம் சசிகோதி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே சித்வனிஹி தானவ தர்பகந்தா. சத்ருக்கள் அசுரருடைய கொழுப்பு அடக்கிறதா, ரொம்ப கொழுப்போட வரவழி அசுரர்கள் யுத்தம் பண்றதுக்கு. அப்ப பகவான் பாஞ்சஜன்ய நாதம் பண்ணானா அவ கொழுப்பு. அப்பா இப்படிப்பட்ட ஒரு நாதம்பா இந்த பாஞ்சஜன்ய நாதமே இப்படி இருக்கு. இது பெயருக்குதான் ஆயுதம் பாஞ்சஜன்யங்கிறது. எம்பிர் வாண்டிய பஞ்சாயுதங்கள் இருக்கோ, சங்கம் சக்கரம் கதா அச்சி சாரங்கம்னு, அதுல பாஞ்சஜன்யங்கிறது பெயருக்குதான் நாதம். ஏன்னா இதால யாரையும் அடிக்க போறது இல்ல. வில்லு கத்தி அப்படின்னா அதெல்லாம் உண்மையிலேயே ஆயுதம், அந்த பிரயோகம் பண்ணா உயிர் போயிடும். எதிர இருக்கவா இருக்கு, சக்கரம் கேட்கவே வேண்டாம். பாஞ்சஜன்யம் எப்படி ஆயுதம் ஆகும், அதை என்ன பிரயோகம் பண்ணி யாராவது பாஞ்சஜன்யத்துல அடிக்க போறாருன்னா அது அடிச்சு உயிரை போக்குறது இல்ல. இந்த பாஞ்சஜன்ய நாதமே அவளுடைய பாதி உயிரை போகிடும். அப்ப அவள நினைக்கிறான், இந்த பாஞ்சஜன்யமே நமக்கு இப்படி கிளியை உண்டாக்கிட்டனா, இன்னும் அது வில்ல கையில இருக்கனா நம்ம எங்க போறதுன்னு அவ அப்பவே பாதி டவுன் ஆயிடுவான் எல்லாருமே. அப்ப அசுரருடைய தானவ தர்ப்பகந்தா, அசுரருடைய கொழுப்பு இருக்கொள்ளியோ அதை முதல்ல பாஞ்சஜன்யத்தான அடைக்கிடுவார். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆயுதத்துக்கு காரியம். அதனால அதையும் ஒரு ஆயுதமா சேர்த்துட்டார். ஏன்னா எல்லா ஆயுதங்களுக்கும் பரம உபகாரம் பண்ற ஆயுதம் இது. ரொம்ப சுலபமா மற்ற ஆயுதங்கள் காரியம் முடிக்கிறதுக்கு முதல்ல பாஞ்சஜன்ய பிரணாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆயுதங்களை கையில எடுக்கிறார். இப்ப பாஞ்சஜன்ய பிரணாதத்திலே அவன் டவுன் ஆகி, ஓஹோ அவ்வளவுதான் போல இருக்க நம்ம கதை அப்படின்னு அவன் உட்காந்தப்பறம் அவர் அஸ்தத்தை கையில எடுக்கிறார், கத்தியை கையில எடுக்கிறார், கதையை கையில எடுக்கிறார். அப்போ அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் பரம உபகாரகமான ஆயுதமான பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு ஆயுதமா சொல்ற வழக்கம். ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்ற அப்படின்னா, அது அது அதிர்குரல் அப்படி அது ஒரு பெருமைதான். இப்படி எம்பெருமானிய சங்கத்துக்கு இப்படி ஒரு நாதம் இருக்கு அப்படிங்கறது ஒரு பெருமை இருக்கட்டும். அப்போ அதிர்குரல் சங்கத்து அழக, ஆழ்வார்கள் என்ன சொல்றன்னா அந்த சங்கத்தோடு கூட எத்தனை அழகா இருக்க, சங்க சக்கரத்தோடு கூட பெருமாள் வந்து எத்தனை அழகா சேவை சாதிக்கிற, அவர் சக்கர சங்க எழுந்து ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு அழகு இருக்கொள்ளியோ அத சொல்ற. பிரதிகூல ஹிருதய பேதகமான திவ்ய துவனியை உரைத்தான ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை ஏந்துகையாலே நிரவதிகமான அழகை உடையனாய் அப்படிங்கிறார் புள்ளா. பாஞ்சஜன்யத்தை ஏந்துகையாலே நிரவதிகமான அப்படி வெள்ளவில்லையு ஒரு பாஞ்சஜன்யத்தை கையில வச்சிருந்த எத்தனை அழகு. பெருமாளுக்கே இருக்கக்கூடிய அழகு நமக்கே தெரியும். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அழகே ரெண்டு கையிலையும் சங்கு சக்கரம் தான். ரெண்டு கையிலையும் சங்க சக்கரத்தை வச்சிருந்து கம்பீரமா பெருமாள் எழுந்து இருக்கக்கூடிய அழகு இருக்கொள்ளியோ அது தனிதான். நாலு கை இல்லாம பெருமாள் இந்த சங்க சக்கரம் இல்லாம இருந்துச்சுக்கோ, நம்மள மாதிரி ஒரு மனுஷனாதான் பெருமாள் சேவை சாதிச்சிருக்கோம். அப்படி இல்லாமல் எத்தனை ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால பெருமாளுக்கு அழகு கூற்றதாக இந்த பாஞ்சஜன்யம் இருக்கான். அது பிரதிகூல ஹிருதய பேதகமான, பிரதிகூலருடைய ஹிருதயத்தை பிளக்கக்கூடியதான திவ்ய துவனி. வெறும் துவனியில் அது திவ்ய துவனிங்கிற, பிரதிகூலர்களுடைய ஹிருதயத்தை பிளக்குறது நமக்கு அது திவ்ய துவனி. ஏன்னா எம்பெருமான் கிட்ட வரப்படினால நமக்கு பரம பிராபியமா இருக்கு. அப்போ ஆராதாசீது அதுல துளசி யாதவா விதயத்தை சொல்ற ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுக்காக காத்துன்னு இருக்கா, கிருஷ்ணன் வந்து கூட்டுந்து போகணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி விவாகத்துல முன்னாடி அந்த யாத்திரை ஒண்ணு போறா, அவ கண்ணன் வருவானான்னு இருக்கா. அப்ப நல்ல ஒரு துளசி வாசனை வந்துதான். சௌமியகந்த சமீரஹா ஆராதாசி தசுல துளசி சௌமியகந்த சமீரஹா, நல்ல ஒரு வாசனை வருது, துளசி வாசனை வருது. அப்போ ஒருவேளை கிருஷ்ணன் வந்துட்டானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள, எங்க திடீர்னு துளசி வாசனை வந்தது அப்படின்னா உடனே அடுத்து என்ன கேட்டானா, பாஞ்சஜன்ய பிரணாதஹா, அடுத்து பாஞ்சஜன்ய பிரணாதம் கேட்டது. ஏன்னா அதை கேட்டா ருக்மணிக்கு எத்தனை ஆஹா கண்ணன் வந்துட்டான் அப்படின்னா, அதை கேட்டா ருக்மணிக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ருக்மிணி பிராட்டியானவர் அவன் வந்துட்டான் பொருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தன்னுடைய முகத்தை மறைத்திருந்த அந்த மாலைகளை எல்லாம் அந்த புஷ்பங்களை எல்லாம் மெதுவாக நகர்த்தி விட்டு அப்படி பார்த்தானா பக்கத்திலே கண்ணை வந்துட்டாள். உடனே பட்டம் கையை கொடுத்து ஏறி போயிட்டாள் அப்படின்னு பாகவதத்தில் தேர்ல ஏறி உட்காந்துட்டாராம். அடுத்த கஷணம் கண்ணன் தேரை கிளப்பிட்டான். அங்க என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியாது, அத்தனை அத்தனை வேகமாக நடந்தது. அப்போ ருக்மிணி பிராட்டியானவர் எப்படி இந்த பாஞ்சஜன்ய நாதத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாரோ
அதுபோல பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இது திவ்ய துவனி. திவ்ய துவனினா பக்தர்களை பெருமாளுடன் சேர்த்து வைக்கக்கூடியது. இந்த திவ்ய துவனி விரோதிகளை முடிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு திவ்ய துவனி. ஆனா அதிர்குரல் சங்கத்து அழகன். சங்கத்து அழகன் சொன்னபடியான சங்கத்தினாலே அழகா இருக்கார். அதனாலே நமக்கெல்லாம் பரம பிராபியமாக, நமக்கு பரம போக்கியமாக சங்கம் இருக்கு. என்ன அர்த்தம்? சங்கத்தினுடைய துவனியும் நமக்கு போக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். பிரதிகூல ஹிருதய பேதகமான திவ்ய துவனியை உடைத்தான ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை ஏற்றுகையாலே நிரவதிகமான அழகை உடையனாய். அழகான வரிப்பில்ல அந்த விழா வெறும் அழகுன்னு சொல்ல, நிரவதிகமான அழகா. அந்த அழகு யாருக்கும் கிடையாது. இப்ப சங்க சக்கரத்தை ஏந்தி இருக்கிற அழகு இருக்கே, அது யாருக்கும் கிடையாது. சங்கரு சக்கரம் ஏந்தும் தடக்க இயன் பங்கைய கண்ணானை பாடேதோ ரொம்ப அவைஞ்சோட சங்கரு சக்கரம் ஏந்தும் தடக்க இயன். அத்தானே அழகரி என்று திருநாமத்தை உடையவன் அந்த சங்கத்தை கையில ஏற்றி அழகா இருக்கிறதான் அவருக்கு அழகன் பேரா. அழகன் தான் ஓ இவருக்கு அழகன் என் பெயர். எல்லா திவ்ய தேசத்தையும் பெருமான் அழகா இல்லையா அப்படின்னா அந்த சங்கத்தை ஏந்தி ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை ஏந்துகையாலே நிரவதிகமான அழகை உடையனா அத்தானே அழகர் என்னும் திருநாமத்தை உடையவன். அதான் அதிகுரல் சங்கத்து அழகர். அந்த எம்பெருமானுடைய கோயிலாய் பரிபூர்ண சந்திர மண்டலத்தாலே அலங்கிருதமான சிகரங்களை உடைத்தான திருமாலி வெஞ்சோலை மலை மதி தமிழ் குடுமி அப்படிங்கிற மதினா சந்திரன் அர்த்தம். இங்க பரிபூர்ண சந்திரன் எடுத்திருக்காரு. நல்ல அதாவது ஒரு மலை, அந்த மலையினுடைய சிகரத்திலே பௌர்ணமி இன்னைக்கு பூர்ணமான சந்திரன் தான் எத்தனை அழகா இருக்கும். அந்த அழகையும் சேர்த்து அனுபவிக்கிறீங்க. அதான் பார்க்க வேண்டிய காட்சி. எங்க திருமாலி வெஞ்சோலை மலையில தான் அது உண்டு. பரிபூர்ண சந்திர மண்டலத்தாலே அலங்கிருதம் அந்த மலையும் அத்தனை வசனமா இருக்குன்னு அர்த்தம். அந்த சந்திர மண்டலத்தை சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறி அயன் செய்யணும் ஆண்டாள் பாட்டு. அந்த சந்திர மண்டலம் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்ப சந்திர மண்டலம் வரைக்கும் இந்த சிகரம் பெருசா இருக்கு. அந்த சந்திரனும் பரிபூர்ணா அந்த சிகரத்துல வந்திருக்கும் போது எத்தனை அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருமாடு வெஞ்சோலை மலை. அது அலங்கிருதமான சிகரங்களை உடைத்தான திருமாடு வெஞ்சோலை பதேத்தரியை ஏத்தி எழுங்கள். அந்த திருமாடு வெஞ்சோலை மலையை தோற்றம் பண்ணுங்கள். அதுவே பரம பிரயோஜனம். சதிரில மடவார் காட்சி இருக்கோல்லையோ அது பரம பிரயோஜனம் இல்ல, அது ஏதோ பிரயோஜனம் மாதிரி தோணும் அவ்வளவுதான். இதுவேதான் நமக்கு பரம பிரயோஜனம் அப்படிங்கறதாக இந்த இரண்டாவது பாட்டில அப்படி செய்த முதலே பார்த்த மாதிரி சுபக சவிதஸ்தானம் சௌபாகியமான மங்களமான நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்யஸ்தானத்தை உடையவன் அப்படின்னு எம்பெருமான அனுபவிக்கிறார். இதுல தாத்பரிய ரத்னாவடி ஸ்லோகமானது தீப்தாச்சரியஸ்வபாவம் முகரித ஜலஜம் வருஷுகாம் கோதவர்ணம் சைலச்சத்ராபிகுப்தாசிரிதம் அதிவினசத்தேதி மாபீதகவ்யம் சம்ரம்போக்ஷித்த பூமிம் பிரணமதனுகுணம் பூதனா சேதனாந்தம் பூர்வாச்சாரியம் ஸ்ருதீனாம் சுபகசவிதகிரிஸ்தானதோ நிர்விவேச. எம்பெருமான இந்த மாதிரி அனுபவிக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம்னு அனுபவிக்கிறாராம். இதுல தீப்த ஆச்சரிய சுவாவம் மலருளி மாயோன் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்திலே வந்திருக்கிறபடியினாலே தீப்த ஆச்சரிய சுவாவமா இருக்கான். எப்படி ஆனா திருமலையில வந்து பெருமானுக்கு திருவேங்கடமலையில வந்தபடினாலே பெருமானுக்கு ஒலி கூடிக்குன்னு சொல்றாரோ அந்த மாதிரி இந்த இடத்திலே வந்தபடினாலே பெருமான் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதே சொன்னார் முதல் பாட்டிலே. முகரித்த ஜலஜம், ஜலஜம்னா சங்கம், முகரித்தனா சப்தம் இடக்கூடிய, அதாவது அரில் அதிர் குரல் சங்கத்து அழகர் அப்படின்னு சப்தத்தினாலே விரோதிகளை முடிக்கக்கூடியவன். அந்த சப்தத்தை உடைய பாஞ்சஜன்யத்தினாலே தனக்கு அழகு ஊட்டி கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் பரமபோக்கியனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த ரெண்டு பாசுரத்திலே சொன்னதை தேசிகன் சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.